சண்ட சண்ட இப்ப ஒடுக்க போகுது மண்ட 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 சண்ட 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 இப்ப ஒடுக்க போகுது மண்ட 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 மண்ட. ஹே உன்னால கெட்ட உன்னால கெட்ட உன் பேச்ச கேட்டு உன்னால கெட்ட. ஹலோ, ஏய் நீ எங்கடி இருக்க? ஒரு மணி நேரமா நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ வர போறியா இல்லையா? மைத்ரி, நான் டிராபிக்ல இருக்கேன், ஒரு ஒன் ஹவர்ல வந்துடுறேன். எனக்கு இங்க பயமா இருக்குடி, சீக்கிரம் வாடி. வந்துடுறேன். ரெண்டு மூணு வாட்டி போன் பண்ணிட்டா அழுகுருவாளோ?
சரி போல. எங்கடி போன ஒரு மணி நேரமா நான் இங்க அலறிட்டு இருக்க. நான் அப்பவே வந்துட்டேன். இந்த சென்னை சிட்டில நீ என்டர் ஆனதும் லேட் ஆக ஆக எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் மாறுதுன்னு பாக்கதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ் தினத்தை ஆரம்பிச்சிட்டியா? நான் உங்ககிட்ட என்ன பாடுபட போறேனே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் பட மாட்டேன். என்ன கும்பகோணத்தையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்தியா? தாதி இவ்வளோ வெயிட் பாரு. இதான் நீ தங்க போற வீடு, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. இவ்ளோ பெரிய வீட்ல நீ தனியாவா இருக்க? அப்பா அம்மாவோட தான் இருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு ஃபாரின் பிடிக்கல, நான் இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பயம்? ஆறு வீடு இருக்கு, நாலு வீடு வாடகைக்கு விட்டேன். ஒண்ணுல இன்ஸ்பெக்டர் இருக்காரு, ஒண்ணுல பேங்க் மேனேஜர் இருக்காரு, ஒண்ணுல என்ஜினியர், ஒண்ணுல டாக்டர். நாலு பேரு என்ன பாத்துக்கிறாங்க. என்னடி பண்ற? எனக்கு நாளைக்கு காலையில என் ஆபீஸ்ல நானே உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறேன். போ. சரி ஓகே பை. மைத்ரி, உனக்காக நான் இன்னைக்கு டிரஸ்ஸே மாத்தல. குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பமா தான் தெரியுது. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? அப்புறம் என்ன பார்த்தா என்ன தொட்டான வேண்டியது? பேசுற குடும்பத்தோட கொள்ள போட்டுருவேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு? அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? அடிக்க அளவுக்கு வந்துட்டிய நீ, உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமா? சார் இல்ல சார், டிராபிக்ல இருக்கேன் சார். நான் வந்துடுறேன் சார், உடனே வந்துடுறேன் சார். ஓகே ஃபைன் சார். சார் ஓகே சார், தேங்க்யூ சோ மச் சார். மைக்கேல் சீக்கிரமா. லேட் ஆச்சு. ஆ வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு. எம்டி வேற பிரான்ச் போணுமா? அதுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த ஆல் தி பெஸ்ட். ரச சூப்பர் மயங்கிடுவார் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன் சார். அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு ஜாப் விஷயமா சொல்லிருந்தேன் சார். ஆமா சார். மைக்கேல் சார், குட் மார்னிங். ஹலோ, என்னடா கொடுங்க பார்க்கலாம். டேக் யுவர் சீட். ஓகே தேங்க்ஸ். நல்ல கம்பெனில தானே வேலை பாத்தீங்க, ஏன் விட்டீங்க? எனக்கு பிடிக்கல சார். வேலையா? இல்ல சார், அங்க இருக்கறவங்கள யாராவது தப்பா பிஹேவ் பண்ணாங்களா சார்? இது ஆபீஷியல் இன்டர்வியூ மாதிரி இல்ல, பர்சனல் என்கொயரி மாதிரி இருக்கு. உங்க பர்சனல் விஷயத்த ஒரு எம்டி கிட்ட சொல்றது தப்பா நினைச்சீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஸ்னேகா, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைமா. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓ சாரி சார். கம் கம், இதான் ஆபீஸ். உங்களை பத்தி எல்லாம் நான் லஞ்ச் டைம்ல சொல்றேன். முதல்ல டேக் யுவர் சீட். ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டி. இன்னைக்கு வெறும் பேசிக்ஸ் மட்டும் பண்ணு. ஹாய் ஸ்னேகா. ஹாய் அஸ்வின், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் மைக்கேல். ஹலோ. ஹாய் அஸ்வின், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வில் ஸ்டார்ட் மை ஜாப். ஓகே. ஏ, என்னைய இப்படி மொறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா பாக்குறதுக்கு அச்சஸ்ல உங்கள மாதிரியே இருப்பா. ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா. அதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கனே, என்ன லவ் பண்ண போறீங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகலாமே தான். நீ என்ன சொன்னே? இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃப்ரெண்ட்ஷிப்பா? அவன் என்னடி அப்படி கேட்டான்? ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி அவன அரஞ்சிய அறிவு இருக்கு அவனுக்கு? அறிவு இல்லடி, என்னடி அழகு இருக்குல்ல. இவ பெரிய உலக அழகி. உனக்கு ஆம்பளைங்களை பத்தி தெரியாது, மோசமானவங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதும், நம்மளே சாப்பிடுவாங்க. கேள்வி மாதிரி பேசாதுன்னு உன் என்ன? அவன் வேற எதுக்காதா கூப்பிட்டான்? ரெண்டா இடத்துக்கு தானே கேட்டான். அதடி அதடி தப்பு, கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறும். அதுக்கப்புறம் நீ சொன்னியே அங்க வந்து நிக்கும். அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன சொல்லுவாங்க பொறுக்கி பசங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்னேகா? கும்பகோணத்துல எங்க வீட்டு பக்கத்துல மதுன்னு ஒரு பையன் இருந்தான்.
அவனோட ஃபேமிலியோ எங்க ஃபேமிலியோ ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அவனும் நானும் சண்டை போடாத நாளே இல்ல. அப்படி இருந்தோம். ஒவ்வொரு நாளும் ஜாலியா போயிட்டு இருந்தது. நான் சென்னைக்கு ஏன் வந்தேன் தெரியுமா? அவனாலதான். நான் என் குடும்பத்தோட எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளையும் சினிமாவில கொண்டாடுற மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆடி பாடி சந்தோஷப்படுவாங்க. எங்க வீடே சொர்க்கமா இருக்கும் தெரியுமா? Yeah.
அப்பா அப்பா எனக்கு இன்னைக்கு ரிசல்ட் பா சோலி போட்டு சொல்லுங்க பா நான் பாஸ் ஆவனானு இப்பவே சொல்லிறேன்ப்பா அப்பா என்னப்பா ஆச்சு எப்பா என்னாலயே நம்ப முடியலையப்பா நீ பிறந்த தேதி ஆறுப்பா இப்ப வந்திருக்கிறதும் ஆறுப்பா எங்க போனாலும் உனக்கு தான்ப்பா ஜெயம் அப்பா நான் பாத்தாப்பா வெற்றியோட வாப்பா உனக்கு எந்த குறையும் வராது நல்லா வருவப்பா என்னது செமஸ்டாரா எல்லாம் செமஸ்டர் தானே சொல்லுவாங்க நீ தப்பா சொல்றிய உண்மையாலேயே செமஸ்டார் தான்பா பி குட்டு பிபி குட்டு மாதிரி ஆமாப்பா சரிப்பா அல்லா என் பையன் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைப்பா இன்ஷா அல்லா யாருது கொஞ்சம் கூட மேடம் சிலம்ப தட்டுது நம்ம மைத்திலி அந்த மூணு பேரையும் என்ன பாடுபடுத்துற மைத்திரி உங்களுக்காக கால் வலிக்க நேத்து ஃபுல்லா கியூல நின்னு கரண்ட் பில் கட்டிட்டு வந்தேனே அதுக்காகவா எனக்கு ஃபெயில் போட்டீங்க அதுக்காக ஃபெயில் போடல 1000 ரூபாய்க்கு ஈபி பில் கட்டச்சனா 930 ரூபாய்க்கு கட்டிட்டு மீதிக்கு கோட்ரு போட்டல அதுக்காக ஃபெயில் பண்ணேன் மைத்திரி நீ எத்தனை முறை அவமானப்படுத்தாலும் ஓ கால்ல கிடக்க செருப்பு கழட்டி எங்களை கதற கதற அடிச்சாலும் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு உங்க பின்னாலே நாங்க வந்தோமே அதுக்கு காட்டுற விசுவாசம் இதுதானா சொல்லு மதுரி சொல்லு காதல் பரிதாபம் பார்த்து வர்றது இல்ல உன்னை பார்த்தா காதல் இல்ல பரிதாபம் கூட வராது நீ ஃபெயில் மைதிலி மைதிலி இவங்க ரெண்டு பேரும் விட நான் ரொம்ப டிஃபரண்ட் மைதிலி அதுக்கு கூட என் கடைக்கு வந்து என்னப்பா சோ நைசன் சொல்லிய ஹலோ சோ நைசன் சொன்னது ஒண்ணு இல்ல நீ வித்த பூவ மச்சா தலையில வைக்கிற பூவ காதல வச்சிட்டாடா மச்சா பூவ உனக்கு தலையில வச்சானா காதல வச்சானாடா நான் உங்க யாரையும் லவ் பண்ண மாட்டேன் எங்க அம்மா அப்பா அக்கா மாமா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவனை தான் நான் லவ் பண்ணுவேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சோ யூ ஆல் கெட் அவுட் வெளியில போங்க செமஸ்டார் செமஸ்டார்னு சொன்னியே செமஷா குடுத்துட்டாடா ஏய் வாங்கடா போலாம் வெட்டாத முடி தூங்கும் கூட கழட்டாத கண்ணாடி பண்டிகை கூட பண்ணு விளக்காத ஒரு வாய் இப்ப இருந்தா எப்ப அவள் நம்ம லவ் பண்ணுவா வாங்கடா நம்ம அடுத்த பிளானோட வருவோம் ஓடுங்கடா ஓடுங்கடா எப்படி என் பொண்ணு என்ன பொண்ணா அவ என் பேத்திடா எப்ப ஏற்பட்ட முரட்டு காலையும் அடக்கிடுவா என் தங்கைக்கு ஏன் அறிவு போரும் போரும் அவளை பெத்தது நானாச்சே பேத்திக்காதே நான் தான் வளர்த்தேன் நிறுத்துங்கோ நான் இருக்கேன்ற பயத்துலதான் அவன் நான் வளர்ந்துருக்கா சத்த வாங்கி முடியல பீத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பீத்திட்டே இருங்க அவளை பார்த்தேல எவ்வளவு சமத்து குட்டி அவ அவளை லவ் பண்ண மூணு பேரையும் ஆத்துக்கே கூப்பிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சான் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது என்ன தெரியறது நம்ம அத்து மைத்திலிய எங்க வேணாலும் தனியா தைரியமா அனுப்பலாம் பாக்குறதுக்கு சின்ன வீடா இருக்குன்னு நினைக்காத புருஷன் பொண்டாட்டி ஒரே பையன்தான் சில்ற ஜாஸ்தி ஆட்டைய போட்டோன்னு வச்சுக்க ஒரு மாசத்துக்கு அருமையா உட்காந்து சாப்பிடலாம் ஓகே மூதேவி சாவிய வச்சுட்டு படுத்துருச்சுக்க ஆட்டைய போறதுக்கு இதை விட வேற என்னடா வேணும்20 வருஷமா அவன் கூட குடும்பம் நடத்துற என்ன தண்டனை எனக்கு தெரியாதா இதை தானே கொடுக்க போற
வேற எதை செய்ய போற? ஈரச்சேல கட்டிக்கிட்ட சமுத்திர பொண்ணு, நீ யார காண துடிக்கிறையோ சொல்லடி கண்ணு. அப்பா இதையும் சேர்த்து துவச்சிருங்கப்பா. வாடா, பணத்தை திருட சொல்லிட்டு பக்குவமா போட்டு வேற குடுக்குற. ஆமா, 10,000 ரூபாய் திருற அளவுக்கு அப்படி என்னடா செலவு? இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கு இந்த பணம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்ததுப்பா. ஊரான் காதலுக்காக நீ பணத்தை திருட சொன்ன? ஏண்டா, நடுவுலயே உங்க அம்மா வந்துட்டாங்களே, பணத்துக்கு என்ன பண்ண? நான் தான் உஷாரா பகல்லே பணத்தை சுட்டல. நான் அம்மா கிட்ட மாட்டி கூடாதுன்னா நைட்டு உங்களை திருட வச்சு மாட்ட வச்சேன். எப்படி? ஒரு போட்டா இருந்தா கூட காலையில தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் புறப்படுறேன். அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரியோ இல்லையோ நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்க. இதையே இப்படியே கண்டினியூ பண்ணு, சிறப்பா இருக்கும். எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு. அப்பா, ரொம்ப நாளா உங்களை ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பா. என்னப்பா சொல்லு. மகன் ஆசையை தீர்த்து வைக்க வேண்டியது அப்பனுடைய கடமை. இல்லப்பா, அம்மா கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வீட்டுல துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு நாளாவது வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வரலையா? ஐயோ, நெஞ்ச பொக்கிட்டியே. அதுக்கு பெரிய கதை இருக்கு. வேணா உன் கதையை உன்னோட வச்சுக்கோ, எனக்கு வெளியே போக டைம் ஆச்சு, நான் கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைக்கிறாங்க. என்னுடைய கடைசி ஆசை இந்த ஒரு தடவை என்னுடைய கதையை கேளு பிளீஸ். சரி, சுருக்கமா சொல்லு. சொல்றேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் உங்க அம்மாவும் ஒரு இன்டர்வியூக்கு போனோம். உங்களுக்கு கவுத்து அந்த வேலையில அம்மா செஞ்சுட்டாங்க. அவளை கவுத்து அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். 8வது மாசமே நான் பிறந்துடுறேன். நீ பிறந்த ஒரே காரணத்துக்காக உன்னை காப்பாத்த வேண்டிய கட்டாயம் ஆயி போச்சு. என்ன பண்றது, உன் பீ துணில இருந்து எல்லாத்தையும் வாரி போட்டு வீட்டோடயே செட்டில் ஆயிட்டேன். ஆக மொத்தத்துல வீட்டோட புருஷனா இருக்கேன்னு சொல்றீங்க? ஆமா, அடிக்கொரு தர வேற பலுவுல உங்க அம்மா வந்து 4 மொத்து மொத்துவாங்க. அப்படியே இடி தாங்கி மாதிரி அதை தாங்கிட்டு அங்கன குத்த வச்சுட்டு அழுதுகிட்டு கிடப்பேன். போதும், நிறுத்து. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்ல மாட்டே? சொல்ல மாட்டேன். வேலைக்கு போயிட்டா ரொம்ப வீக் ஆயிட்டே போற போல இருக்கு. சாவித்ரி சொல்லுங்க. அந்த 4வது ஆத்துல இருக்க ஜானிங்கிற நாய்க்குட்டி. ஆமா. அது நீ சாப்பாடு போட்டியா? ஏன் இல்ல? ஒண்ணும் இல்ல, தாங்கலாம் செத்து கிடந்தது. என்னடி இழுப்ப வேண்டி கிடக்கு, மூணு வேலையும் கொட்டி. வா மது, வா. சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேன் அங்கிள். எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சிருக்கா? அது ஏன்டா எங்கிட்ட வந்து சொல்ற? நான் வேலைக்கே போல, ஆனா ரிட்டையர் ஆயிட்டேன். எங்க அப்பா மாதிரி போய் மைத்திலிக்கிட்ட சொல்டா. நீ சொல்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் இங்க ஆத்துக்கு வந்துருது. உங்க அம்மா அப்பாவும் நேத்தே வந்து சொல்லிட்டு போயிட்டா. யூ ஆர் டூ லேட்டரா? ஏண்டா மது, நீயும் மைத்திலியும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரே, ஒன்னா படிச்சே. இப்ப வேலை விஷயத்திலயும் நீ அதே கம்பெனிக்கு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கியே, அவளுக்கும் துணையா இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அவளே அந்த கம்பெனில உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவா. நீ எதுக்கு வேற கம்பெனி எல்லாம் போய் வேலை பாக்குறேங்க? அவ கூடயா? வேணாம் மாமி. ஏண்டா அடிக்கடி சண்டை போடுவாளேன்னு பயப்படுறியா? நேத்து உங்க அம்மா வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர டென்ஷனா இருக்கா. போ போ, போய் பாரு போ. அப்படியா அங்கிள்? பார்த்து வரேன். போ போ. டேய், மாமிய வச்சு எட போடாதடா, அவன் நல்லவ. தலையில எண்ணெயே வச்சுக்கறதுல முடியெல்லாம் அநியாயமா போயிட்டு இருக்கு. பாட்டி. என்னப்பா? எனக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். வயசுல பெரியவன் குத்துக்கள் இங்க உட்காந்து இருக்கேன். எங்கிட்ட விஷயத்த சொல்லாம அங்க என்ன பொம்மாட்டிக்கு முன்னாடியே சுத்திட்டு இருக்கேன். நானும் அப்துல் கலாமும் கிளாஸ்மேட். அவரை போல நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நிலாவில கல்ல பொறுக்கி இருப்பேன். என்ன பண்றதே, இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிட்டு இருக்க. தாத்தா, சித்த வாயை மூடுறேல, அவனை வெளில போ சொல்லுங்க, நான் கோவமா இருக்கேன். நீ என்னைக்குதான் கோவப்படாம இருக்க? ஆமா, நான் ஏன் வெளியே போனோம்? உன் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அக்கா என் வீட்டோட இருக்காரு, உங்க மாமா அவர் சொல்லட்டும். நீ எல்லாம் சொன்னா போக முடியாது. அப்படியா? அத கூட பாக்கலாம். நாளைக்கு நீ இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போக கூடாது. நீ ஏன் கூட ஆபீஸ்க்கு வர, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். நான் வரல. ஏன், நான் உன் கூட சண்டை போடுவேன்னு பயமா? ஆமாண்டி. அப்படியா? அப்ப நீ வேலைக்கு போக முடியாது. நாளைக்கு நீ என் கூட வர, உனக்கு நான் வேலை வாங்கி தர. இப்ப கிடைச்சிருக்கிற வேலையை விட அதிக சம்பளம். ஓகேவா? ஓகேவா? வா, சினிமாக்கு போலாம். வாடா. கேட்க மாட்டீங்களா? என்ன, நம்மளும் சினிமா போலாமே? நம்ம பாக்குற மாதிரி இப்ப எங்கடி சினிமா வருது? அவ பாக்க மாதிரிதான் படம் வருது. பேசாம நாம சீரியல பாப்போம். அதுவும் அந்த சீரியல்ல இந்த விளம்பரம் வரும் இல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையே பாப்போம். ஸ்டார் மூவிஸ் பாக்கலாம்னா சாய் தி வியூவர். கீரை 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 அரை கீரை.
வெள்ளரிக்கா பிஞ்சில்ல இவன் வாங்கி கொடுத்தான். அந்த விசுவாசம் கட்ட பையன் உனக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி வளர்த்திருந்தானா என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லுவியா? விவசாய கட்டதான் பேசுவியாடா? ஐயோ, இப்படியே போனா நம்ம மானத்தை வாங்கிடுவான் போல இருக்க. ஏன்பா தகராறு பண்றீங்க? பேச்ச நிறுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை நடக்கும், அத கேட்க நீ யாரா? ஒழுங்கா ஓடி போயிடு, என கடிச்சு கொதறிடுவேன். கடிச்சு கொதறுவியா? ஏன்பா மூஞ்சிய பார்த்து பேசுப்பா, திரும்பியா? என்ன என் தங்கச்சி புருஷன் குரல்ல பேசுனா நாங்க என்ன பயந்துருவோமா? என்ன சாரி, என் பையனை நடுத்தருல நிக்க வச்சு சண்டை போட்டது இல்லாம என்ன தண்டச்சோரை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யோ, நான் சும்மா தண்டச்சோறு திங்கலையா? உன் வீட்டுல 1 வருஷம் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு கடனை எல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் தான் சோறு தின்ன ஜாக்கிரதை. போதும் நிறுத்திக்க இதுக்கு மேல பேசாதரா. இன்னே வரைக்கும் என் தங்கச்சி சம்பாதிக்கிற சம்பாதித்தேய், சும்மா உன்ன திங்கலடா. உன் தங்கச்சி புடவையை போடுது, பாவாடியை போடுது, அதெல்லாம் துவச்சு முடிச்சு அவ போடுற பாத்திரத்தையும் கழுவி வச்சிருந்தாலும் சோத்த தின்றோம். ஏமா நில்லுமா? உன் வீட்டுல வந்து நான் வேலை பாக்கல? ஆமா, எங்க வீட்டுக்கு கேட்டுக்கிட்டியா? துப்பாத நிறுத்திக்க. உன் தங்கச்சி வருவா, அவன் மூஞ்சில துப்பு. சரியான டோல் வாயிடா உன் தங்கச்சி. என்னங்க என்ன இங்க தகராறு? அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்டாட்டிய பத்தி அவன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரியான டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியா? கொஞ்சம் இங்க திரும்பி பாருங்க. என்னம்மா? ஐயோ, என்ன ஆயிட்டீங்க? ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆயிட்டீங்களா? இப்ப என்ன சொன்னீங்க உங்க பொண்டாட்டிய பத்தி? இல்ல, டோல் வாயின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். டோல் வாயா? அடிச்சு போய் ஒரு 5 கிலோ கறி கூட தேராது. நீ என்ன பார்த்து டோல் வாயிங்கிறியா? ஒன்னு இன்னைக்கு யாரது? ஏண்டா, நான் வாய திறந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே புலமாம இருக்கேயா? நீங்க உதவாங்கன்னா நீங்க தான் புலமா. ஆமா இல்ல, என்னடா உங்க அம்மா உள்ள இருக்கா, வெளியே இருந்து தட்டு வருது. இவ ஆள் வச்சு நான் அடிக்க ஆரம்பிச்சாலும் என்ன சொன்ன என்ன சொன்ன மூஞ்சிக்கு ஆள் வச்சு வேற உன்ன அடிக்கணுமா? மோர கட்டாய் உடஞ்சு போன கோடாளி மாதிரி உன் வாயை வச்சுக்கிட்டு என்னைய சொன்ன ரோட்ல அத்தனை பேர் பின்னாடி என் முகரக்கத்தைய பாக்காமயே டோல் வாயின்னு சொல்லுவேன். இனிமே சொல்லுவியா? 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 இப்ப சொல்லுவாங்களா? தைரியம் இருந்தா இப்ப சொல்லிய பாடலாம். தலையா வீட்டுல இருக்கிற துணி மட்டை கால் மிதியடி எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க, தோச்சு போடுங்க. நான் தான் மாமாவ தெரியாது சொல்லி ரோட்ல அம்மா கிட்ட கரெக்டா மாட்டிக்கிட்டேன். நீங்க ஏன் அம்மாவை டோல் வாயின்னு சொன்னீங்க? அதான்டா நானும் நினைக்கிறேன், அவன் அந்த பக்கம் வருவான்னு தெரியாம தான் சொல்லிட்டேன். என்னமா, என்ன ஆள் அனுப்பலையா? டேய், ஒன்னதான் கூப்பிடுறாங்க, என்ன கூப்பிடுறாங்க? என்னையும் கூப்பிடுறாங்க.
ஹாய் மைத்ரி. வாடா மது, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஏய், நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல, அதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எம்டி கிட்ட பேசி உனக்கு ஜாப் வாங்கிட்டேன். ஓ, இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோ, அது வரைக்கும் சீட். போய் வேலை பாரு. தேங்க் யூ மைத்ரி. ஆல் தி பெஸ்ட். நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரி தானே? ரியா, கிளம்பலாமா? வீட்டுக்கு மேடமா, பையனை கூட்டிட்டு வந்து வீட்டுல நிறைய வேலை இருக்கு. மைத்திலி, எப்படி இருக்க? நல்லா இருக்க ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஆண்டி வீட்டு பக்கமே வரதில்ல? எங்கம்மா, ஆபீஸ் வேலையே நிறைய இருக்கு. மது கிட்டயே சரியா பேச முடியலன்னா பாரு. ஆமா, ஆபீஸ்லயாவது மது கிட்ட சண்டை போடாம இருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணுல ஆண்டி. போய் சொல்லாத, ஆபீஸ்ல மதுவை டார்ச்சர் பண்றியாமே. நீங்க மது அப்பாவை டார்ச்சர் பண்றதை விடுவா? என்னடி சொல்ற? நீங்க வேலைக்கு போறதுனால வீட்டு வேலையெல்லாம் அங்கிள் செய்ய சொல்றீங்களே, அது உங்களுக்கு டார்ச்சரா தெரியலையா? நானும் தான் வேலைக்கு போறேன், என் துணியை நானே துவைச்சுக்கிறேன், அம்மா சமைச்சா நான் ஹெல்ப் பண்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி, கேக்கணும்னு துணிச்சு கேட்டேன். பாய். மது, ஹலோ சொல்றா. மைத்திலி, நான் எங்க அம்மா பத்தி மட்டும் ஒரு விஷயம் சொன்னல, அது நீ யாருகிட்ட வேணா சொல்லு, ஆனா எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதானே? அடப்பாவி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? நான் வேற யாருக்கும் சொல்லல, உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டேன். கிழிஞ்சது வரது உங்க பெட்டி மாதிரி இருக்கு. அப்பா உங்களுக்குதான். ஐயோ,
ஏன் பெட்டி என்ன ஆச்சு? இனிமே இந்த வீட்ல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போய் வெளியே, போய் வெளியே. ஐயோ பாலசுந்தரி, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ எந்த தப்புமே பண்ணலன்னு. மா அப்பா இதை யோசிக்கிறாரு பாருங்க. என்னையா என்னையா யோசிக்கிற? ஐயோ யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, சுத்து பார்த்தா ஒண்ணும் தெரியல. ஒண்ணு தெரியாது, இரு நானே சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, காலம் காத்தால உன் ஜாக்கெட் பீஸ தோக்கும் போது என்னது கிழிச்சிட்டியா பாவி மனுஷா? எந்த ஜாக்கெட்டா கிழிச்ச? ஐயோ அந்த தீபாவளிக்கு வாங்கின ஜெரி புடவை இல்ல, அந்த ஜெரி புடவை கிழியும் போது ஜாக்கெட்டும் சேர்ந்து கிழிஞ்சு. ஐயோ ஐயோ ஐயோ, புது புடவையா கிழிச்சிட்டியா? எதுக்குமே நீ லாயக் கிடையாது. ஐயோ புள்ளியாரு உள்ள இருக்காரு, அதனாலதான் உன்ன சுத்துறேன். அப்போ என்ன என்னது? ஐயோ நான் மார்க்கெட்ல போய் சொல்லல, அந்த பேப்பர் கடைக்காரர் பேப்பர் போடும்போது கேட்டான். அவங்க கிட்ட லேசா நம்ம கதையை எடுத்து சொன்னேன். அப்ப கேட்டான், ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போனீங்களே, அவங்க மட்டும் வேலைக்கு போறாங்க, நீங்க ஏன் போலன்னு கேட்டான். அவ குண்டா இருக்கிறதால அவ மட்டும் தான் வேலைக்கு போவா, புள்ளைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குன்னு எடுத்து சொன்னேன். அதுக்குள்ள இவன் சும்மா இல்லாம இஸ்திரி கடைக்காரன் போய் சொல்லி அடா இறா சொல்ல விடுறா சொல்லிருக்கான் போல. அவன் நேரம் எங்கிட்ட வந்து உங்க வாழ்க்கையில நடந்த செகண்ட் ஹாஃப் என்னங்க? ஒவ்வொரு வீட்லயா கீரைய போட்டு போட்டு என் கதைய சொல்லி என் வாழ்க்கைய மொத்தமா நாரடிச்சிருச்சு. அந்த மைத்திலி கிட்ட யாரையா சொன்னது? ஐயோ அதுகிட்ட நான் சொல்ல, ஏயா இத்தனை பேரு கிட்ட சொன்ன இதே வாய்தானே அவகிட்ட சொல்ல. ஐயோ ஓ மேல சத்தியமா சொல்ல, என்ன சாக சொல்லியா? உன்ன சாகடிக்காம நான் விட மாட்டேன். அப்ப வச்சுட்டாதீங்க, மைத்திலி கிட்ட நான் தான் சொன்னேன். அவளுக்கு இந்த கொலை வரி அவ எதார்த்தமா கேட்டா, நீ பதார்த்தமா போட்டு கொடுத்தே. அவ கேட்டா நீ சொன்ன, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த மனுஷன் மட்டும் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிடா. நீ மட்டும் உள்ள வா. அம்மா அப்பா ஏன் அனுப்பணும்? இனிமே இந்த ஆள் நமக்கு தேவையில்லடா. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு. அம்மா அப்பா போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. அப்ப உனக்கு அம்மா முக்கியம் இல்லையாடா? நீ எனக்கு முக்கியம் தாமா, ஆனா அதை விட எனக்கு அப்பா ரொம்ப முக்கியம். நீதான் என்ன பெத்த, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பாவம் அப்பா, என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காரு தெரியும்ல உனக்கு. சின்ன வயசுல இருந்து நான் என்ன படிக்கிறேன், எங்க போறேன், எங்க வரேன், எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண வரும் அவரு. இது வரைக்கும் நான் வீட்டுல இருக்கேன் மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா இவரு எனக்கு ஒரு அப்பாவா, அம்மாவா, நண்பனா, ஆசானா, எல்லா விதத்திலையும் கூட இருந்து என்ன பொத்தி பொத்தி வளர்த்த வருமா? என்னமா தெரியும் உனக்கு? நான் எங்க போறேன், எங்க வரேன், ஏதாவது ஒண்ணு தெரியுமா? ஏன் என் வண்டி நம்பரா தெரியுமா உனக்கு? இல்ல என் மொபைல் நம்பர் தான் தெரியுமா? ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சா உனக்கு? கட்டின புருஷன் கூட பார்க்க வேண்டிய அவர் எவ்வளவு பாடுபடுத்திருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை தடவை அவர் மனசு புண்பட்ட மாதிரி பேசி கண்ணீர் விட வச்சிருப்பேன் கொஞ்சம் நினைச்சு பாருமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை பேசிருப்பாரா? அவரை போய் வெளியே போக சொல்றியம்மா. அப்பா பாலசுந்தரி ரொம்ப டயர்டா இருக்க, இத குடிமா. சாரிங்க, நீங்க என்ன பண்ணாலும் இனிமே நான் உங்களை அப்படி பேச மாட்டேன், திட்ட மாட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீயா இருந்தாதான் அழகா இருக்கும். நான் குண்டானா நல்லா இருக்குமா? நீ இளைச்சா நல்லா இருக்குமா? நீயாவே இரு பாலசுந்தரி. புருஷன் முண்டாடி பேசும்போது நீ ஏன்டா மூக்கு நுழைக்கிற? என்னங்க பாலசுந்தரி? என்னங்க பாலு? என்னங்க சுந்தரி? என்னங்க ரொம்ப ஆசையா? லேசா. நோ ப்ராப்ளம். நானு மூணு புடவை துவைக்க சொன்னேனே, துவைச்சு வச்சிட்டீங்களா? அந்த மூணத்தையும் ஒன்னா ஊற வச்சிருக்கேன். திருந்தவே மாட்டாங்களோ. என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டு வந்து பசங்களோட பட்டம் விட்டுட்டு இருக்கியா? வீட்ல யாருமே இல்ல, போர் அடிச்சது, அதான் இவங்களோட வந்து பட்டம் விட்டுட்டு. அந்த பட்டத்தை எடுத்து கொடுங்க அங்கிள். உடல முடியுமா?
என்னால முடியாது. என்ன தூக்கு நானே எடுத்துக்கிறேன். Hi Madhu, good morning. என்ன சோகமா சொல்ற? இதா லவ் ஃபீல்? சே சே, I'm very clear. யாரையாவது லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்லையே. அப்ப நம்ம ரெண்டு பேரும் லவ்ல கமிட் ஆயிக்கலாமா? அது எப்படி உனக்கு திடீர்னு என் மேல லவ் வந்தது? ஜோவியலா மனசுல பட்டத பேசுறேன். மனசு வேற காலியா இருக்கு. அத விட வேற என்ன வேணும்? அப்படியே? எனக்கு இப்போதைக்கு லவ் பண்றத பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது. நான் எதுவா இருந்தாலும் மைத்ரியை கேட்டு தான் செய்வேன். நீ வேணா மைத்ரியை கேட்டு பாரு. ரொம்ப வசதியா போச்சு. அவ எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவளுக்கு ஓகேனா உனக்கு ஓகேவா? ம், ஓகே. தேங்க் யூ. பை. மைத்ரி, நான் மது லவ் பண்றேன். அப்படியா? அதுக்கு மது ஒத்துக்கிட்டானா? உனக்கு ஓகேனா மது ஓகேவா? நீ அவனை லவ் பண்றத விட பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். அவ சரியான ஃப்ராடு. அவன் நிறைய பொய் சொல்லுவான், பொண்ணுங்களோட சுத்துவான், தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான். தண்ணி தம் எல்லாம் உண்டா? ஐயோ. ஆமாண்டி, உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணிக்கோ. இல்ல மைத்ரி, எனக்கு மது வேண்டாம். நான் டைவர்ஸ் பண்ண ஸ்ரீகாந்தே பெட்டர்னு தோணுது. அடிப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மைத்ரி, நம்ம ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லிடாத. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என் பேபியை பாத்துக்க ஒரு டம்மி பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்குதான் நான் மதுவை ட்ரை பண்ணேன். அடிப்பாவி, ஒரு புள்ளைய பெத்துட்டு எவ்வளவு யூத்தா மெயின்டைன் பண்றா? நல்ல வேலை மது தப்பிச்சான். நான் தப்பா சொல்லல, அவ்வளவுதான். ஏமா, நானும் உங்களுமே வெளியே போறோம். உங்க ஆத்துக்கார பாத்ரூம்லயே வந்த மாதிரியே வந்திருக்காரு. ரோட்ல வந்து என் மானத்தை வாங்குறீங்க. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் போட்டுட்டு வராதேன்னு. நீ குடுக்கற காசுல இதான போட்டு வர முடியும். இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுதா? எங்க பஸ்ல போறோம். பஸ் மேல ஏறது கூட உங்களுக்கு வேலையா? ஏன்னா நீங்க வாய திறக்காதீங்க. சாப்பாடு தான் போட மாட்டேன், பேசுறது கூட வாய் திறக்க. அதான் வேண்டாங்கிறேன். அப்ப நான் தனியா போற மாட்டேன். வண்டிய பார்க் பண்ணிட்டு நீ வா, நம்ம போலாம். எங்கம்மா? கல்யாணத்துக்கு தான். நான் வரல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பறேன். என்னடா வேலை? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறமா? வாடா, இருக்குறது வேலைன்னு போறேன். ஆண்டி, இது மது வீட்டுக்குமா? ஊ மட்டும் தானடி வாங்கிட்டு சொன்னேன், வேற என்னலாம் வாங்கிருக்கே? மது தான் வாங்கنا. நம்ம வீட்டுக்கு வாங்குனதா இவங்க வாங்கி போறாங்க. இங்க தான் மாஜாரம். மூணு கூட வாங்கிருக்கா? மூடிய திறந்த உடனே வாட்ஸ் தூக்குதே. ஆமா. அவரு கொடுங்க. கொடுங்க. எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, கொடுங்க. நான் எடுத்துக்கோ. தெரிய வேண்டாம். எங்க வெறும் பகோடா நினைச்சு தின்னுட்டு இப்ப ஆட்டு பகோடனா அல்லாடுதுங்க. இவங்களாலயே ஆடும் கோழி விலையேறி போய் கிடக்கு. ஆமாங்க, இதுங்க தின்றதுனால நம்மளால சரியாவே திங்க முடியல. ஐயோ, அந்த ராட்சசி முறைக்கிறா, சிரிச்சு வைங்க. ஹாய் தீபக், என்ன என் கேபின்ல ஏதாவது வேணுமா? இல்லம்மா, இதுல எப்ப உன்ன முத முதல்ல பார்த்தனோ அதுல இருந்தே உன்னை அடிக்கடி பார்க்கணும் போல தோணுது. அதான் அதானா? நேத்து வரைக்கும் ABCD EFG னு மெசேஜ் அனுப்பிட்டு இன்னைக்கு பேர் போட்டு அனுப்பிருக்க. அது வந்து மைதிலி, இது வரைக்கும் ABCD EFG அனுப்புன, நீ வந்து வாட் இஸ் திஸ், ஹூ ஆர் யூ, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு ஏதாவது ரிப்ளை அனுப்புவேன்னு பார்த்தேன். ஆனா நீ அனுப்பவே இல்லை. எனக்கு வராது. நல்லா யோசிச்சு சொல்லு, இல்லாட்டி பக்கத்துல யார்ட்டயாவது கேட்டு வேணா சொல்ல. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, என் ஃப்ரெண்ட் மது சொன்னாதான் நான் எதையும் டிசைட் பண்ணுவேன். அப்போ நான் வேணா மது கிட்ட பேசி பார்க்கட்டுமா?
அவனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஐயா முனியம்மா ஓகே சொல்லிட்டடா. ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தான் சாங் அது கேப்போம். ஹாய் தீபக். அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். கோச்சுக்காத அளவு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். மைதிலியை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனா நான் மைதிலியோட பெஸ்ட் லவ்வரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? மைதிலி கிட்டே சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட சொன்னேன். அவ வந்து உன்கிட்ட சொல்ல சொன்னா. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கப்புறம் தான் அவ முடிவு எடுப்பாளாம். இவன் கிட்ட அவளை பத்தி நம்ம ஏதாவது சொன்னோம் அவ என் கிட்ட தான் சண்டைக்கு வருவா. எதுக்கு பிரச்சனை? உஷாரா சேஃப் கேம் ஆட வேண்டியதான். தீபக் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. மைதிலி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க புண்ணியம் பண்ணிருக்கோம். ஆமா, தான் போட்டு நடக்கிற கொலுசு சத்தம் கூட மத்த ஆம்பளைங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கொலுசே போடாம நடக்கிற ஒரு தங்கமான ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி பொண்ணு. உண்மையிலே அதான் காரணமா? இல்ல கொலுசுவாங்க கூட வக்கில்லாத ஃபேமிலியா? சாச்சா இருக்காது, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா தான் இருக்கும். ஏய், ஒரு தடவை என் வீட்டுல ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு போட்டுக்கிட்டு என் பின்னாடி வந்து பேய் மாதிரி கத்தி என்ன மூணு நாள் ஜுரத்துல படுக்க வச்சவடாவ, அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன மது யோசிக்கிற? இல்ல இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். போயிட்டு இருந்துச்சுங்கல்ல? அது மட்டும் இல்ல, அதிருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அப்படியா? ஆடம்பரமா ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டான். பெரியவங்களும் அப்படி மதிப்பா, கஷ்டப்படுறவங்களுக்கு இறக்கம் காட்டுவா. அநியாயத்தை கண்டா சும்மா பொங்கி எழு. தீபக் என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க? மைத்லி கூட டூயட் பாட்டு வந்த மாதிரி தெரியுது. உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு மைத்லி உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. பைரபை, நான் மைத்லி லவ் பண்றதுல உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை? ஐயோ, எனக்கு டபுள் ஓகே. கை கொடுங்க முதல்ல. ஆமா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ முதல்ல. கலக தேங்க் யூ சோ மச். வரட்டுமா? ஓகே ஓகே. டேய் டேய், பொண்ணு பார்க்கலாம். மைத்லி மைத்து. ஏய் 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 ஏய், யாரு நீங்க? கரெக்டா உள்ள வந்துட்டு தரந்து வீட்டுல ஏதோ வர மாதிரி. ஏதோ மாதிரி எங்களை பார்த்தா நாய் மாதிரி. நான் எல்லாம் இதுக்கு இன்டெல் பண்ணும். நீங்க யாரு சொல்லி தொலையாம்பா? நான் தான் ராமமூர்த்தி. இது என் சன்னு, இது என் ஃபேமிலி. ஹலோ, வணக்கம். ஆமா, என்ன பத்தி நீ சொல்லவே இல்லையா? இதெல்லாம் நான் கேட்டேனா? எதுக்கே வந்தீங்க? ஏன் வந்தமா? என்னப்பா இவரு என்ன கேக்குறாரு? இத பத்தி சொல்லவே இல்லையா நீ? அது வந்துப்பா ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் சொல்லவே இல்லை. இப்ப பாருங்க, மைத்திலி அந்த கதை ஆரம்பமா. நீங்க கூப்பிட்டீங்க மைத்திலி பாருங்க. என்ன ஒண்ணுமே தெரியாம நடிக்கிற? நம்ம விஷயத்தை நீ அப்பகிட்ட சொல்லவே இல்லையா? அங்கிள், நானே சொல்லிடுறேன், நானும் மைத்திலி ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம். கரெக்ட். பொண்ணு பாக்குறதுக்காக நாங்க ஃபேமிலியோட வந்தோம். வாட் நான்சென்ஸ்! என்ன நடக்குது இந்த ஆத்துல? யார் யாரோ வரா, என்னமா பேசுறா? என்ன இந்த ஆத்துல யார் மதிக்கறா? அதான் இப்படி செத்த வாய முடிந்து இருக்கியா? நம்ம மைத்திலி வெளியில யார் யார் கிட்ட எப்படி நடந்துக்கறானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இரு இரு பாப்போம். சரி சரி. சம்பந்தி ஓவரா நடிக்காதீங்க சம்பந்தி. யோ, யார் யார் நடிக்கிறது? ஆரம்பத்துல இருந்து சம்பந்தி சம்பந்தின்னு சொல்லிட்டு
மது உடனே கிளம்பி மைதிலி வீட்டுக்கு வா. ஆமா விஷயம் நீ வா என்ன சொல்றேன் வரட்டும் பேசிக்கலாம். என் பேட்டியை லவ் பண்ற எல்லாருமே லூசு பசங்களா தான் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணல என்ன அதே மாதிரிதான் லவ் பண்ற எல்லா பசங்களும் லூசு தான். வரா வரா வரட்டும் வரட்டும். ஏய் மது நீ பண்றது உனக்கே கொஞ்சமா நல்லா இருக்கா? இருங்க பா நான் வாடற வீட்ல இப்படி தட்டை தூக்கி ஏற வேண்டியது இல்ல. உள்ள போங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏய் என்னடா நோமா? ஐயோ தீபக் நீங்க உள்ள போங்க பா. ஏய் மது தீபக் கிட்ட என்ன சொன்னே? நீ ஒரு நல்ல ஃபேமிலி பொண்ணுன்னு சொன்னே. அதுல என்ன தப்பு? ஏன் அப்படி சொன்னே? என்னடா உன்னோட பெரிய ரோதைய போச்சு. உன்ன பத்தி நல்ல சொன்னால சண்டைக்கு வர, கெட்ட சொன்னால சண்டைக்கு வர. அடங்கவே மாட்டியா நீ? ஏய் உங்க ரெண்டு பேர் பிரச்சனை எல்லாம் நம்ம மேட்டர் மறந்துடாதீங்க. டேய் அங்க என்னடா சத்தம்? அம்மா அவங்க ரொம்ப மோசமானவங்க. வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. உன்னால லோக்கல் பாஷா பேசி சமாளிக்க முடியுமா? அப்படியே சொல்றேன். என்ன புடிங்க? நீங்க புடிங்க. நான் எவனடா அது? தெலம் தான் கிட்ட வாங்கடா. நெஞ்சில அந்த மஞ்சள் சுத்த எட்டு பிடிங்க. என்ன விட்டுடல் புடிங்க. என்ன திமிருதோ எவ்வளவு தைரியம்டா உனக்கு மடிசார் கட்டின மாமி வீட்டுல வந்து மாப்பிள்ளையா போறீங்க எங்க ஃபேமிலியவே இன்சல்ட் பண்ணிட்டீங்கல்ல இந்த நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சீங்க இதே மைதிலிய கட்டி புடிச்சு என் கண்ணத்துல ஐ லவ் யூ ஐ லவ் யூ முத்தம் கொடுக்க வைக்கல என் பேரு தீபக்கே இல்ல என்ன பாடு ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ போட்ட போடுல அவ போயிட்டா ஆரம்பிச்சிட்டாலே சண்டையா நீ திருந்த மாட்டே நீ திருந்த மாட்டே நீ உருப்பிட மாட்டே நீ உருப்பிடவே மாட்டே ஏ பாஞ்சாட்டு திருக்கி போகாத முருக்கி ஒன்னால தான் கெட்ட இன்னைக்கு ஒரு நாள் தான் அம்மா பக்கத்துல தைரியமா நிக்க முடியுது கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் பார்த்தா மர மாதிரி நிக்கிறியே வா இப்படி வீட்டுக்குள்ளதான வருவ அப்ப வச்சுக்கிறேன் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா இன்று நீ போடும் முட்டையிலே நல்ல வளந்தேனம்மா அம்மா மது மது என்னப்பா இங்க வா என்னது உங்க அம்மா கிட்ட இருக்கிற காசெல்லாம் அமைக்கி உன் பிறந்த நாளுக்கா ஒரு சட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஷாருக் கான் போட்டு தாறு மாற ஹிட்டான சட்டை இந்தா மை ஸ்வீட் டாடி தேங்க்யூ எப்படி என்னது சட்டை இதெல்லாம் ஒரு சட்டையா என்ன கலர் இது மஞ்ச பச்சை கருப்புன்னு இன்னைக்கு எனக்கு பிறந்தனால உனக்கு பிறந்தனால நீ மட்டும் அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கல நீயும் டேஸ்டும் இத பிச்சைக்காரன் கூட போட மாட்டான் அதனால தான் உன்கிட்ட கொடுத்தேன் என்னது முட்டைய கட்ட சட்டையை கொடுக்கறாங்க ஆஹா திரும்ப புடுங்கனாலும் புடிங்கிறாங்க எஸ் ஆயிடுவான் ஓடு 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 மைத்லி மைத்லி வடம்பி எங்களெல்லாம் பார்த்தா பொம்னாடியா தெரியாது எனக்கு மைத்லியே தேடின்று லட்டு பிறந்தனாலா ஹாப்பி பர்த்டே ஐயோ ஏ பிறந்த நாள் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க இதுல என்னடா இருக்கு பிறந்ததுல இருந்து எது தாத்துலயே இருக்க எங்க அத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க மைதிலியோட கிளாஸ்மேட் இப்ப ஆபீஸ் மேட் அதுவும் இல்லாம உன் பிறந்த நாள் உலகத்துக்கே தெரியுமே உலகத்துக்கேவா எது பத்தி சொல்றீங்க
சொன்னா கோச்சின்றுவ. ப்ளீஸ் சொல்லுங்களே. ரொம்ப கெஞ்சிறதுனால சொல்றேன். இன்னைக்கு ஏப்ரல் 1st டாம்பி. ஓகே. மைத்லி மைத்லி டே மது முதல்ல மாமி குடிச்ச மாதிரி நடந்துக்கோடா. மைத்லி ஆட்டோமேட்டிக்கா வருவா. என்ன விஷயம்? பர்த்டேவா? ஆமா மாமி. எப்படி மாமிக்கு ஒரு லட்டா ரெண்டு லட்டா? மாமி விருப்பம். எனக்கு எப்பவுமே ரெண்டு தாண்டா பிடிக்கும். உனக்கே தெரியுமே ஜானு மைத்லி ரெண்டே குழந்தைகள் போறோம் நிறுத்திட்டேனோ இல்லையோ. எனிவே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமி. பிறந்தநாள் மாமி. ஐயோ அப்போ many more happy returns of the day. இது கரெக்ட்? நோ இப்பதான் கரெக்ட். அடே லட்டா கொடுத்துட்டு போடா. அப்போ எடுத்துக்கலாம். ரெண்டு போதுமா மைத்லி? அங்கிள் நங்க அட மது வித் லட்டு. ஹாப்பி பர்த்டே டு யூ. இன்னைக்கு ஏன் பர்த்டே உங்களுக்கு எப்படி அங்கிள் தெரியும்? ஏண்டா பின்ன நீ என்ன பெரிய ஏர் ரகமானா? ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டு எனக்கு லட்டு கொண்டு வந்து கொடுக்க? நீ நம்பாத்து குழந்தை. 20 வருஷமா இந்த தேதியில லட்டு ஓடுதனடா வருவ. அது என்ன உனக்கு லட்டு மேல தனி பிரியம்? எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அங்கிள், இந்த வீட்டுல எல்லாருக்கும் லட்டு பிடிக்கும். அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சம்மத்து குழந்தைடா நீ. எடுத்துக்கங்க இன்னொன்னு எடுத்துக்கங்க. இல்ல இல்ல இது நீ வெச்சுக்கோ அங்கிள். இந்த லட்டு எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். மைத்லிக்கு இன்னும் கொடுக்கல அங்கிள். ஓ மைத்லி கொடுக்கலன்னா நான் உடனே ஒண்ணு எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். ஆல் தி பெஸ்ட். ஓகே அங்கிள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் தி டே. தேங்க் யூ. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போறாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போறாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? மைத்லி மைத்லி என்ன வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, மைத்லி மட்டும் காணோம்? ஏண்டா என் பேட்டி மைத்லி இருந்தாதான் எனக்கு லட்டு குடுப்பியா? தாத்தா உங்களுக்கு இல்லாத லட்டா சாப்பிடுங்க. தேங்க் யூ. டேய் என்னடா பண்ற? எங்க ஆத்துக்காரர் சுகர் பேஷண்டானா? லட்டு எல்லாம் கொடுக்காத. என்ன சுகர் ஆவது ஃபிகர் ஆவது? இது உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்ச லட்டு சாப்பிடுங்க தாத்தா. சொல்லிட்டே இருக்கேன், அரிஷாட்டியம் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம்டா. சுகர் ஃபிகர் ஃபிகர் சுகர் நல்லா இருக்கே. அது டேஸ்டா இருக்கே. நல்லா இருக்கா? சொல்லிட்டே இருக்கேன், கொடுக்காதேனா கொடுத்துட்டே இருக்கேன். ஏய் அவன் ஏன் அடிச்சப்போ? நீங்க சத்த சும்மா இருங்கடா. பாலி கொடுக்காதேனா கொடுத்துட்டே இருக்கேன். பாட்டி அறிவிருக்கா? நோக்கு பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா, அவனை போய் அடிக்கிறீங்களே. ஏண்டி நோக்கு புத்தி இருக்கா? தாத்தா ஒரு சுகர் பேஷண்ட் தானோ, அவருக்கு ஸ்வீட் கொடுத்தா என்ன ஆகும்? நான் தானே அவஸ்தை பண்ணா அவருக்கு ஏதாவது ஆகும். ஒரு லட்டு தானே, அது சாப்பிட்டு போய் சேர்ந்து போறாரா? அவங்கிட்ட மனுப்பு கேளுங்க. ஏய் பாட்டி அடிச்சது எனக்கு வலிக்கவே இல்ல. தாத்தா மேல இருக்க பிரியத்துல பாட்டி என்ன அடிச்சுட்டாங்க, இத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. பாட்டி தாத்தாக்கு சுகர் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அவருக்கு நான் கொடுத்த லட்டு சுகர் ஃப்ரீ லட்டு. ஐயோ சாரிடா அம்பி, உன்னை அடிச்சுட்டேன். சரி போதும் போதும். பரவாயில்ல பாட்டி. உன் பாடிக்கு உனக்கு ஷாக் கொடுக்கலாம்னு ஒளிஞ்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த பாட்டி ஒன்ன அடிச்சு எனக்கு ஷாக் கொடுத்துட்டா. இந்த உன் பர்த்டே பிரசன்டேஷன். Thank you. பங்காளி, ஏய் திருடு. ஏய் பங்காளி, மைத்ரி உன்ன கூட ஏமாத்திட்டாளமே. எதை வச்சிரான பங்காளின்றீங்க? ஒரே பொண்ண காதலிச்சு ஏமாந்த எல்லாருமே பங்காளி தான் சகல. மச்சான் மைத்ரி நம்மளுக்கு கிடைப்பாளாடா? ஏண்டா ஹைட் வெயிட் பைக் இருக்கிற தீபக்கையே. ஏய் பைக் என்னதுலடா, கம்பெனி பைக் டா. சம்பாதிக்கிறீல்ல, வாங்க முடியுமில்ல? தீபக்கையே மைதிரி பொண்ணு பார்க்க வர சொல்லி இரிட்டேட் பண்ணி அனுப்பிட்டா. வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க நாம, நம்மள எப்படி அவ லவ் பண்ணுவா? வேற ஏதாவது சீக்கிரம் இருந்தா பாத்துட்டு போக வேண்டியதுதான். பங்காளி மைதிரிக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். பங்காளி டியூட்டோரியல் காலேஜ்ல சேர்த்து விடலாமா? சும்மா இரு பங்காளி, நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், சும்மா விட கூடாது அவள. நீங்க அவள சும்மா விட்டாலும் நான் அவள சும்மா விடுறதா இல்லடா. எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டா. சிங்கமா ஓங்கி அடிச்சாலும் அது ஒன்றன் டைம் வைட்டாச்சே. பாவம் அவ என்ன ஆக போறாளோ. அவ என்ன பண்ண போறான்றத விட நான் என்ன பண்ண போறேன்றத பாருங்க. சகல இந்த சிங்கத்தோட இந்த சீர்த்தைகளையும் சேர்த்துக்க. ஆமா எங்களையும் சேர்த்துக்க சகல. ஆமா என்னையும் சேர்த்துக்க சகல. என்னையும் மறந்துடாதரா. சிங்கத்தை மைதிலே தீண்டிட்டா அது சிதைக்காம விடாத அவள. வாங்கடா வாங்கடா. தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர். அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. சிந்தெல்லாம் வேணாம்மா, என்னால சேர்த்து வைக்க முடியலம்மா. எதிர்த்த விட்டு மகராசன் ஒரு புது சட்டை ஒண்ணு கொடுத்தாரு, நல்லா இருக்கு. இதுக்கு மேட்சா ஒரு பேண்ட் ஒண்ணு கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஏன் ரேஞ்சே மாறும். என்ன சொல்றீங்க? என்ன நீங்க எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே முழிக்கிறீங்க? ஐயோ இங்க போடுங்க முடிக்கிறாங்க போல இருக்கு. ஓடு 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 சண்ட 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 இப்போ போது மண்ட 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 மானம் போச்சு கீனம் போச்சு ரத்தம் போச்சு அதுக்கு பாச்சு உன்னால தாண்டி உன்னால தாண்டி உன்னால தாண்டா உன்னால தாண்டா உன்னால உன்னால என்னடா பச்சகாரி மாதிரி வரா? ஏமா மூச்சு வாங்குது. இந்தாமா ரொம்ப கலப்பா இருக்க, இந்த தண்ணியை குடி. ஐயோ ரசத்தை போய் தண்ணியா? சும்மா இருக்கியா மது? நீ என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவன்னு எதிர்பார்க்கல. சும்மா கத்தாத, காரணத்தை சொல்லிட்டு கத்தேன். உன் பாடிக்கு நான் பிரசன்ட் பண்ண சட்டையே இவனோ ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டிருக்க. சும்மா டென்ஷன் ஆகாத மைத்திலி. டேய்
அவ ஆசையா உனக்கு வாங்கி கொடுத்த ஷர்ட்ட நீ பிச்சைக்காரனுக்கு போட்டா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். ஆளப்பர் நீங்க வேற சப்போர்ட்டா? ஹலோ, ஐயோ மைதிலி, அந்த பிச்சைக்கார போட்டிருந்த சட்டை நான் செலக்ட் பண்ணது. சும்மா சமாளிக்காதீங்க அங்கிள், இவனுக்கு என்ன டெய்லி கேவலப்படுத்தி என்ன டென்ஷன் படுத்துறதே வேலையை போச்சு. போட்டுக்கவா? சும்மா நடிக்காத, என்ன அவமானப்படுத்துற, அசிங்கப்படுத்துற, கேவலப்படுத்துற. ஐ ஹேட் யூ, ஐ கில் யூ. இனிமே என்ன பார்க்காத, பேசாத, போ. பாத்தியாப்பா, ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய சீன் போறா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஷர்ட் தானே, அதுக்கு இவ்வளவு கத்திட்டு போணுமா? என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துறாப்பா. மது, அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லப்பா, அதுக்கு பேர் காதல். யோ, அறிவு இருக்காயா உனக்கு? நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கோம், அத போய் காதல்னு சொல்லிட்டு இருக்க? நீ புரியாம பேசிட்டு இருக்க, நான் சொல்றத நல்லா கேளு. காதல் சில பேருக்கு வருதுன்னா அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. சில பேர் கோவமா வெளிப்படுத்துவாங்க, சில பேர் சாந்தமா வெளிப்படுத்துவாங்க, சில பேர் லெட்டர் மூலமா கூட அதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு வகை தான் இது. ஓ மேல அவளுக்கு இருக்கிறது காதல் தான், காதல் தான். நல்லா புரிஞ்சுக்கோ. பிரபு, வைத்திலிங்க எனக்கு 15,000 இருக்கு, என்னோட சம்பளம் 20,000 ஆச்சு, கேஷ் கம்மியா இருக்கு. சார், உங்க பேமெண்ட் 15,000 தான், ஆனா மைதிலி நீங்க அங்க ஒர்க் பண்ணனும்ங்கிறதுக்காக 5,000 தன்னோட பணத்தை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அவளுக்கு இருக்கிறது காதல் தான், காதல் தான். நல்லா புரிஞ்சுக்கோ. Thank you.
கொஞ்சமாய் கொஞ்சி கொஞ்சு என் நெஞ்ச பார்க்கினாளே யாலே 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 லஞ்ச லஞ்சமாய் லஞ்ச லஞ்சமாய் காத தந்து தான் என்னை மாற்றினாளே யாலே 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 அழகா அழகா அது தொடங்கிடுச்சா அழகா அழகா அது நடந்துடுச்சா முரடா முரடா என்ன புரிஞ்சிடுச்சா எனக்கு அது தோதுமடா வெள்ளி மலர் என்ன போட்டிருக்கான்னு பாப்போம். ஐயோ, நமிதா படம் கட்டின்னு இருக்கா, அதுவும் படத்துல ஜனங்க பாப்பாங்களா? யார் பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன, நாம பாப்போம். யாரும் பாக்கல. என்ன வீட்டுல யாருமே காணோம்? யார தேடுற? மைத்திலியா? அவ காலையில ஆபீஸ் போயிட்டா. இல்லையா, ஆபீஸ்க்கு வரலையே. ஹலோ, வைத்தியம் வேணுமா உனக்கு? பணத்தையும் கொடுத்து பொண்ணையும் கொடுத்து வேலையும் கொடுத்துருக்கீங்க நீங்க, ரொம்ப நல்லவங்கடா. என்ன மைதிலி, நீ மட்டும் என்ன ஏத்துக்கறதா சொல்லு. இவனுங்களே இங்க இப்பவே போடுறீங்களா? பேண்ட் கொடுங்க, ஜிப்ப போடுறான். என்ன போடுறீங்க? குடிச்சுவனுங்க. இந்த பாரு மைதிலி, நாங்க நாலு பேருமே உன்னை லவ் பண்றோம். இன்னைக்கு எங்களுக்கு இது ஒரு ஃபைனல் கிளைமாக்ஸ் தெரிஞ்சவன். ஓகேவா? இந்த பாரு, நாலு பேர் பேரும் எழுதி நான் சீட்ல போடுவேன். குளிக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்க தான் மைதிலி. ஓகேவா? சரி. ஏய் மலரி, நீ ஐஸ் ஃபார் லவ். ஷ். மது. ஏய் என்ன நீ பாட்டுக்கு வந்த குப்பைய கலர்ன பொண்ண கூட்டிட்டு போயிட்டே இருக்க? எங்களை பார்த்தா என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் ராஜா, அதனால தான் நாங்க ஆல்ரெடி ஒரு செட்டப்போட வந்திருக்கோம். பாக்குறியா? இதுக்குத்தான்
நினைச்சு கூட பார்க்கல மது, நீ கரெக்ட் டைம்க்கு வருவன்னு. ஐ லவ் யூ. என்ன சொன்ன? ஐ லவ் யூ. மது, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மைத்ரி, நிஜமா தான் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன். முட்டாள் தனமா பேசாத மது. நான் இவ்வளவு நாளா உங்கிட்ட புனிதமானது தெரியுமா? காதலும் புனிதம் தான். இப்ப அந்த காதல் எனக்கு உன் மேல வந்திருக்கு. மைத்ரி நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. காதல்னா என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் காதல். முன்ன பின்ன தெரியாத விட்ட காதல சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகி திடீர்னு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அதை என்னால தாங்கிக்க முடியுமா? கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் தான் இப்ப நான் என் காதல சொன்னேன். ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பாரு, மனைவியும் அம்மாவும் ஒன்னாக முடியாது. ஏன் முடியாது? ஒரு ஆணுக்கு அம்மாவுக்கு அப்புறம் மனைவி தானே எல்லாமே. ஆமா மது, மனைவி கட்டில் வரைக்கும் வருவா, அம்மா வர முடியுமா? ஏண்டி லூசு மாதிரி பேசுற? நட்பு அம்மா மாதிரி, காதல் மனைவி மாதிரி. நான் இவ்வளவு நாளா உங்ககிட்ட நட்பதா பழகிட்டு இருந்தேன். ஆனா நீ அந்த நட்புல காதல்ங்கிற பேரை சொல்லி காமத்தை கலந்துட்ட. எப்படி மது இத்தனை நாளா ஃப்ரெண்டா பழகுன என்கிட்ட உன் காதல சொல்ல முடிஞ்சது? எத்தனையோ பேர் நட்பா பழகி காதல சொல்றது இல்லையா? ஏன், எத்தனையோ பேர் இவ்வளவு காலம் ஆனாலும் நட்பவே இருக்கிறது இல்லையா? என்ன நீ பெருசா பீத்திக்கிற? காதலுக்கு பேசிக்கே ஃப்ரெண்ட்ஷிப் தான். உன்ன மாதிரி இருக்கிற முட்டா பசங்களால தான் பேரண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் தப்பா நினைக்கிறாங்க. தப்பு அந்த ரவுடி பசங்க என்ன கடத்திட்டு போய் கெடுக்க பார்த்தாங்க. அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? சொன்ன விதம் தான் வேற. ஆமாண்டி, நான் ரவுடி தான். ஏன் ரவுடி பசங்க லவ் பண்ண கூடாதா? நீ தானே சொன்ன அவங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குன்னு. அப்ப என்கிட்ட வித்தியாசம் இருக்குல்ல, அதனாலதான் உங்ககிட்ட லவ் சொன்னேன். நான் லவ் சொன்னதுல என்னடி தப்பு? 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 அடிக்க அளவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? என்ன அடிச்சிட்டல? நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. வாயா.
இந்த மறுக்கடங்கார இப்படி பண்ணிட்டானே நான் நினைக்கவே இல்லண்ணா அவங்கிட்ட அந்த எண்ணத்துல பழகவே இல்ல என்ன தைரியம் பாருங்கண்ணா அபிஷும் நினைச்சோம் அக்யூஸ் ஆயிட்டானே என்னடா லுக் விடுற அப்போ நான் என்ன சார் தப்பு பண்ண இப்ப உள்ள போறதுக்கு தப்பே செய்யாத மாதிரி நினைக்கிறேன் மைதிலி என்ன பண்ண நான் ஒண்ணுமே பண்ணல அவ என் ஃப்ரெண்ட் சார் நாங்களும் ஒரே ஃபேமிலி நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க பொறுக்கி பைய பொறுக்கி பைய என்ன என்ன நடந்துச்சு என்னமா ரொம்ப ஓவரா பேசுறீங்க டேய் வாய மூடுறா ஐயோ 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 ஏ புள்ள நீ கொலத்த பாருங்க சரி என் பைய ரொம்ப நல்லவன் சார் ஆமா ஆமா இங்க இருக்கா இங்க இருக்கா இந்த ராட்சசி முண்டை தான் என் பையன தான் பண்ணி பாருங்கமா என் பொண்ண பத்தி தப்பா பேசுற வேலை செய்யாதீங்க பேசினா என்ன பண்ணுவ வாய இழுத்து வச்சு தெச்சிருவேன் இங்க தையா பாப்பா ஈ நான் டெய்லர உபதிரவ கேக்குது பாயா நீ தப்பா நடந்துக்கிட்டே தப்பிக்கலாம் பாக்குறியா இவங்க விட்டாலும் நான் உன்ன சும்மா விட மாட்டேன் ஆமா ஐயோ போடுங்க பாருங்க அப்படி தான் கேக்குறானே தெரியுமா சட்டை பிடிச்சு இழுக்குறா இது குடும்பமா இது நார பைய ஏமா இப்படி ஒரு புள்ளைய பத்தி நார குடும்பமா எங்கள பத்தி சொல்றியா வீடு வீடா பொண்ணு கிடைக்குமா அலையற அவன் புள்ள ஐயோ என்னமா இப்படி சொல்ற என்ன கேக்குது அங்க கேளியா ஏமா நீ போய் அந்த பக்கம் நீ வாடி அங்க என்ன நிக்கல வாடி ஐயோ ஏ பரிய இல்ல ஏமா போய் சொல்லுங்க என்னமா நீயே கேளு போலீஸ் கார் நீங்களே கேளுங்க என்னமா நினைச்சிட்டு இருக்க எங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்க புள்ளைய காப்பாத்துனா போலீஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறேன் அட இல்ல டேய் என்னங்க சவுண்டிங்க ஐயோ இது நான் போலீஸ் ஸ்டேஷனா கும்பகோணம் மார்க்கெட்டா சார் அனாவசியமா சந்தேகப்படாதீங்க இது போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் டேய் எனக்கே வா சாரி சார் பின்னி கொஞ்சம் ஜாக்கிரதை உண்மை சொல்லுங்க வா சவுண்டுக்கு நீங்க வர கூடாது அப்படி ஏதாவது சத்தம் கேட்டா வந்ததே ஏய் யாரேங்க பொண்ணையும் பையனையும் தூக்கி ஆறு மாசம் உள்ள தள்ளுவேன் உள்ளே கதையை முடிச்சிருவா என் பையன் குட்டி முதல்ல ஒன்னு உள்ள தள்ளுவேன் முதல்ல நீங்க பாரு ஏய் என்ன வளர்ந்துட்டன்ற திமிர கொஞ்சோண்டு பூனை மசூல் முடிச்சுட்டா அப்படியே ஹீரோ ஆயிருவீங்க நீங்க எவ்வளையாவது கடலை போட வேண்டியது ஏத்திக்க வேண்டியது ராவா பக்கம் சினிமா பார்க் சுத்த வேண்டியது பாருங்க ஒரு பொண்ணு போய் அடிச்சிருக்க இது போல கேள்விப்பட்டால ஒடிச்சு உள்ள தள்ள ஜாக்கிரத கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிடிச்சி மைனர் மாதிரி குடும்பத்தை பார்த்தா ஆச்சாரமான குடும்பம் எவனாவது ஒரு பையனுக்கு போன் அவன் யாரு எவனு தெரிஞ்சுக்கிறதே இல்ல அவங்கிட்டயே கடலை போட வேண்டியது அவனே சொல்ல வேண்டியது அப்புறம் அவன் வீட்டு மோட்டர் சைக்கிள் அவன் வீட்டு பெட்ரோல் சுத்திட்டு அவன் வீட்டு காசுலயே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பார்த்தான் என்ன தொட்டான வேண்டியது இவ அப்படி இல்ல சார் என்ன நல்ல சார் பேசுறேன் குடும்பத்தோட தூக்கி உள்ள போட்டுருவேன் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது புரியுதா இன்னொரு முறை இந்த பைய கூட சுத்தம்தான் கேள்வி கேள்வி பட்டேன் அவளை ஆறு மாசம் ரிமாண்ட் தான் அப்புறம் கவர்மெண்ட் சொல்றதான் புரியுதா பெத்த பேரண்ட்ஸுங்க குழந்தைங்களை பெத்ததோட உங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க எப்ப தலை குசந்த பசங்களை ஆயிட்டாங்களோ அவங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க யாருகிட்ட போன்ல பேசுறாங்க அப்படின்றத ஃபாலோ பண்ண வேணாமா இப்படியே தாந்தோடைய திறமை விட்டுற வேண்டியது அப்புறம் என் பொண்ணு அந்த பையன் இழுத்துன்னு போயிட்டான் அந்த பையன் என் பொண்ணு இழுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு பிரச்சனை ஆக்கி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்க உயிர் எடுக்க வேண்டியது நான்சென்ஸ் வாங்க இப்ப சொல்லு நான் அவனை அடிச்சது தப்பா சரிதா உன் நிலைமையில இருந்து பாக்கும்போது நீ அடிச்சது கரெக்ட் தான் ஆனா எவனோ பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் தப்பா நினைக்கிறது தப்பு தானே அந்த மது ராஸ்கல் மேல இருக்கிற கோபம் எனக்கு இன்னமும் தெரியல எந்த ஜென்மத்திலயும் அவன் முகத்துல முழிக்கவே கூடாது நான் இனிமே எந்த சூழ்நிலையிலயும் அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்துட்டேன் சரி விடு அது எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு நீ இதெல்லாம் இருக்காது மதுவ நினைச்சு நீ மந்தமா இருந்த வச்சுக்கோ எனக்கு செம டென்ஷன் ஆயிடும் இதெல்லாம் சென்னை எல்லாம் அவனால வரவே முடியாது நல்ல வேலை செய் கை நிறைய சம்பளம் வாங்கு சந்தோஷமா இரு பஸ் வர லேட் ஆகுமா மணி அஞ்சு டூ பஸ் வந்துச்சு ஏய் வா வா சில்லறை எடுத்து கரெக்டா வச்சுக்கோ சில்லறை மட்டும் தர மாட்டாரு கண்டக்டர் பேலன்ஸ் வா ஏறு வா ரெண்டு வள்ளுவர் கோட்டை பாஸ் பண்ணுங்க ரெண்டு வள்ளுவர் கோட்டை வாங்க
ரெண்டு வள்ளுவர் கோட்டை. ரெண்டா? ஏய், இங்க வாங்க. டிக்கெட் பத்திரம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தூரண்டி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்னைக்கு வர சொல்லிட்டான். நீங்கடம் எத்தனை பசங்க? அட பாவி, அட பாவி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல என்ற அதுக்குள்ள எத்தனை பசங்க நான் கேக்குறேன். விட்டா இந்த வீட்டுக்கெல்லாம் நீதான் ஓனர்னு சொல்வேன். உனக்கு எவ்வளவு குசும்பு, என்ன விஷயம் சொல்ல? இல்ல, இந்த ஏரியா கவுன்சிலர் எனக்கு தெரிஞ்ச பையன் தான். அவங்கிட்ட வீடு வேணும்னு கேட்டிருந்தேன், உங்களை பார்க்க சொன்னேன். கவுன்சிலரே வாடா போடான்றா, பெரிய ஆளா இருப்பானோ. சார், உங்களுக்கு வீடு வாடகைக்கா இல்ல வாங்கறதுக்கா? வீட்டெல்லாம் வாங்க கூடாதுங்க, அதுவா வரணும். ஆனா இப்போ வாடகைக்கு தான். வீடு எப்படி வாங்காம தானா வரும்? இப்ப நீங்க ஓனர், உங்களை புடிச்சா வீடு தானா வரும்ல? ஓ, நீ அப்படி வரியா? உன் ஒசரம் மாதிரியே உடம்புல கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட வீட்டுக்கு வாடகைக்கு வந்ததுல எல்லாத்தையும் நான் குறைச்சிடுறேன். அத பாரு, மூணா நம்பர் வீடு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதான் போய் எடுத்துக்கோ. போ, சரிங்க வரேன். ஒரு நிமிஷம். என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரியும்ல? என்னது கண்டிஷன்? கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் 1, 10 மணிக்கு மேல வந்தா கேட்ட போடுவோம், 11 மணிக்கு மேல பேசிட்டே இருந்தா பீட்ட போடுவோம், 7 மணிக்கு மேல தான் லைட் ஆன் பண்ணனும், 10 மணிக்குள்ள லைட் ஆஃப் பண்ணனும். ஆணி அடிக்கவே கூடாது, அயன் பாக்ஸ் போடவே கூடாது, தண்ணிய கம்மியாத செலவு பண்ணும், தண்ணி அடிச்சுட்டு உள்ள வரவே கூடாது. அப்பா அம்மா பரவாயில்ல, தாராளமா ஒரு நாள் தங்கலாம், சொந்தக்காரங்க சுத்தமா வரக்கூடாது. 1 தேதியான கரெக்டா வாடகை கொடுக்கணும், இல்லனா வீட்டை காலி பண்ணணும். ஒண்ணுல 5 வயசுல இருந்து ஹவுஸ் ஓனரா இருக்கேன். இன்னைக்குதான் அழகான அறிவான அஞ்சாத ஒருத்தர் என்ன அட்ராக்ட் பண்ணிருக்கான். பொண்ணுங்கன்னா உனக்கு அலர்ஜியா? இனிமே நான் தான் உனக்கு எனர்ஜி. டெய்லி வீட்லயே இருந்தா போர் அடிக்காது, வா மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். மெயினா அந்த கோயில்ல சுண்டலும் பொங்கலும் சூப்பரா இருக்கும். இந்த நீயே அர்ச்சனை பண்ணு, சக்தி வாய்ந்த பிள்ளையார், நினைச்சதெல்லாம் நடக்கும். மெயினா சாமியாரே இல்ல, தைரியமா வா. யார் பேர் கர்ச்சனமா? சாமி பேர் கை அர்ச்சனை பண்ணிடுங்க. பேசா பண்ணிடுவோம், நாங்க போயிடுவோம். நாங்க thank you.
அங்க நிக்கிறேன் பாரு, அவன் தானே மது. அவனா மது? சென்னைக்கு ஃபாலோ பண்ணி வந்துட்டாண்டி. யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிடும், அவனையும் பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப என்னடி பண்றது? அது என்ன பண்றது? மது நம்ம வீட்டுலதான் தங்கியிருக்கான்றத இப்போதைக்கு மைத்திலிட்ட சொல்ல வேணாம். இவங்களாம் என்னைக்கு சந்திச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு சந்திச்சுக்கிட்டோம். அது வரைக்கும் இந்த திருவிளையாடல் இப்படியே தொடரட்டும். அவன் பாத்துருப்பானா? கண்டிப்பா பாத்துக்க மாட்டேன். எப்படி சொல்ற? இல்ல உன்கிட்ட இருக்க இந்த பதட்டம் அவன் கிட்ட இல்லையே, அவனை பாரு. சரி வா, அவன் பாக்குறதுக்கு முன்னாடி போயிடலாம். இங்க தம்பி வீட்டுல போய் மாட்டிப்பியே. என்னடி சொல்ற? இல்ல இல்ல, இதை ஃபாலோ பண்ணி நம்ம அது அவன் புது தெனன் மைத்திலி. பாரு வண்டி எப்படி நிறுத்துறான்னு, அவங்கிட்ட போய் ஓரமா நினைச்சு சொல்லு. ஏன் நீ போய் சொல்லு? ஏன் நீ போய் சொல்லு? நான் தான் குளிக்க துண்டு கட்டிருக்கல, நான் குளிக்க போன, நீ சொல்லு. சொல்லு போ. சரி போய் தொலைக்கிறேன். கத்தாது. ரெண்டு பேரும் பாத்துக்க போறாங்க, என்ன நடக்க போகுதோ. ஹலோ ஹலோ, வண்டி கொஞ்சம் ஓரமணி பாடுங்க. ஹலோ, உங்களதான் வண்டி கொஞ்சம் ஓரமணி பாடுங்கன்னு சொன்னேன். நம்ம எதிர்பார்த்த சீனே நடக்க மாட்டேங்குதே. ஹெல்மெட்ட கட்டாம சொத்தப்படுறானே. மதுதான் ஹெல்மெட் போட்டிருக்கான். மைத்திரி போடலையே. மது பாத்துப்பானே. அப்படியே நிக்கலாம். ஹலோ, நான் சொல்றது கேட்கலையா? ஏய் ஸ்னேகா, இங்க வா. இதோ வரேன். வரட்டும். என்ன என்ன சொன்னாலும் கேட்காம எப்படிங்க பயம் இல்லாம இருக்கும்? துண்டு கீழே வந்து கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. எடுத்துட்டியா? ஒரே டார்ச்சரா இருக்கு. அந்த மைதிலி எங்க பாத்தம்பா? என்னது மைதிலி பாத்தியா? அவ எங்கடா அங்க வந்தா? அவ ஆல்ரெடி சென்னையில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்பா. ஐயோ, கொடுமை கொடுமான கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஆட்டிக்கிற தெரியுமா? இப்ப என்ன பண்ண போற? அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ தங்கிருக்க அதே காம்பவுண்ட்ல தான் நானும் தங்கிருக்கேன். உன்னை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி சண்டைக்கு வந்திருப்பாளே. இல்லப்பா, நான் தான் அவளை பார்த்தேன். அவ இன்னும் என்ன பார்க்கவே இல்ல. சிச்சுவேஷன் சூப்பரா இருக்குடா. அப்படியே மெல்ல பேசி அவளை கரெக்ட் பண்ணிடு. யோ, பெத்த அப்பனா நீ? அப்பா மாதிரி பேசியா? வேற எந்த அப்பனும் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டான். நான் சொல்லி கொடுக்கறேன்னு சந்தோஷமா இருப்பியா? என்னைக்கு அவன் காதல ஏத்துக்கலையோ அன்னைக்கு அவளை என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். அழிச்சிட்டியா? இது என்ன ஸ்லேட்ல எழுதின எழுத்தா அழிக்கிறதுக்கு? சொல்லிட்டு இருக்கலாண்டி, ஆனா அதெல்லாம் முடியாது. கண்டினியூ பண்ணு. அப்பா மைத்திரி துணிக்காய் இருக்க மாடிக்கு வரான். என்ன பார்த்தா சண்டைக்கு வந்துருவா, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பாய். வயசுக்கு வந்த பையனுக்கு இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது? பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்க வேணாமா? எனக்கு நினைப்பேன். தெரியும், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். இப்ப என் மனசுல எந்த சலனமும் கிடையாது.
லவ் பண்ணது தப்பு நான் என்னிக்கோ ஃபீல் பண்ணிட்டேன். நீ தான் இன்னும் என்ன மறக்க முடியாம மனசுலயே சுமந்துட்டு இருக்க. அதனால தான் இந்த டென்ஷன். இனிமே நீயே வந்தாலும் நம்ம சேர முடியாது. பழைய மாதிரி பழகவும் முடியாது. ஓஹோ, என்ன நடப்பு கூட இருக்கா உனக்கு? உங்ககிட்ட என்னடா பேச்சு? முதல்ல இந்த வீடு கறிக்கிட்டு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, என்ன என்ன ஏன் கத்துற? என்ன விஷயம் சொல்லு. என்ன வேலடி பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? அந்த ரேஸ்கல் உன் வீட்டுக்கு குடி வந்திருக்கா தெரிஞ்சு ஏன் எங்கிட்ட மறுக்க? மதுவா பாத்துட்டியா? ஐயோ, அந்த சீனை பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேனே. ஏய், விளையாடுறே நீ? நான் இங்க டென்ஷன்ல கட்டிட்டு இருக்க உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கா? அவன் இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. உடனே காலி பண்ண சொல்லு. ஏய், உடனே காலி பண்ண சொன்னா அவன் எங்க போவான்? அத பத்தி எனக்கு தெரியாது. அவன் ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. அந்த பொறுக்கி ராஸ்கல் நம்ம மேல துணி காய வைக்கும் போது நீ இடுப்ப பார்த்தா தெரியுமா? ஆமா ஆமா, அவர் பெரிய குஷி படத்து விஜய் மொட்டை மாடியில இருந்து உன் இடுப்ப பாக்குறாரு. நீ வேற, அவன் மூஞ்சிய பார்த்தா தெரியல. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான். உனக்குதான் மன பிரம்ம. லூசடி நீ, அவன் ஒரு பொறுக்கி. அவனை பத்தி சொல்லிருக்கல்ல? எப்பவோ நடந்தத மைண்ட்ல வச்சுட்டு நீ அவனை தப்பா பார்த்தா அவனுக்கு தப்பா தான் தெரியவான். தேவையில்லாம பேச வேண்டாம். அவனை காலி பண்ணி அனுப்ப முடியுமா முடியாதா? இது பார், நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. குடியிருக்க டெனன்ஸ்க்கு 3 மாசமாவது டைம் கொடுக்கணும். அப்படிதான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். அவனையும் வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். ஏய், நீ கிளம்புறேன்னா எங்க போயிருப்ப? எங்கயோ போறேன். சென்னையில 1000 ஹாஸ்டல் இருக்கு, அத பத்தி நீ கவலைப்படாத. ஏய், இன்னொன்னு, நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். என்ன சொல்ற? ஏய், இதுக்கு நீ ஆபீஸ் போற? இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் நாளைக்கு ஆபீஸ்க்கு வருவான். அவன் நேயல் கூட ஏமல படக்கூடாது. இன்னொரு விஷயம், என் செல் நம்பரை அவங்க கிட்ட கொடுத்துறாத. மீறி கொடுத்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவேன். நான் பாரு, பேச வேண்டாம். சொல்றது என்ன இவ? இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டாலே என்ன பண்ற? ஸ்னேகா, மது வந்தனக்கே மைத்லிய துரத்திட்டியா? ஏங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் லவ்ங்கிற விஷயத்த அடியோட மறந்துட்டேன். ஆனா மைத்லி தான் இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் மனசுலயே வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ மைத்லி மேல இருந்த காதலால நீங்க இங்க வரலையா? சத்தியமா கிடையாதுங்க. இந்த வேலை கிடைச்சது, இந்த வீடு கிடைச்சது, எல்லாமே அதுவா அமைஞ்சதுதான். நம்ம ரூட் ஓகே, பரவாயில்ல, விடுங்க மது. உங்களை புரிஞ்சுக்காம ஒரு பொண்ணு போயிட்டா, ஆனா உங்களை புரிஞ்சுகிட்ட அழகான அறிவான அம்சமான பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? மது, போயிட்டீங்க? நல்ல வேலை யாரும் பாக்கல. மைத்திலி, மைத்திலி, சொல்லுடா. அவன் என் பொண்ணு மாதிரி, கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் செக் பண்ணிட்டியா ஹேமா? பண்ணிட்டேன் சார். குட் மார்னிங் சார். வாமா மைதிலி, சிட் டவுன். தேங்க்ஸ் சார், அப்பா உங்களை பார்க்க சொன்னாரு. நானும் கும்பகோணம் தாம்மா, சென்னைக்கு வந்து இங்கேயே இப்படியே செட்டில் ஆயிட்டேன். நானும் உங்க அப்பாவும் கிளாஸ்மேட்ஸ். நீ வர்றதுக்கு முன்னாடி தான் உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணான். ஆமா, நீ ஜாப்ல ஜாயின் பண்ண 1 வீக்லயே வேலையை விட்டுட்டு வந்துட்டியாமே. அது வந்து சார். புரியுது மைதிலி, வேலைக்கு போற அழகான பொண்ணுங்களுக்கு சாதாரணமா ஆம்பளைங்களால வர்ற ப்ராப்ளம் தான் இது. இதோ நிக்கிறாள் இவள பாரு, 10 இயர்ஸா எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற, கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைங்க. இவளுக்கு இல்ல, இவ ஹஸ்பண்டுக்கு 7 வேற டைவர்ஸ் பண்ணிட்டா. ஆனாலும் இன்னைய வரைக்கும் வேலைக்கு சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கா. சார், எனக்கு இங்க ஜாப் இருக்கா இல்லையா? ஐயோ, உனக்கு வேலை இல்லன்னு சொல்லணுமா? உனக்கு வேலை கொடுக்கலனா உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவான். எனக்கு என்னமா, நீ ஒரு 6 மந்தாவது இங்க ஒர்க் பண்றன்னு சொல்லு. இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். 6 மாசம் இல்ல சார், 6 வருஷமா இருந்தாலும் இந்த கம்பெனில வேலை செய்யறேன் சார். அப்படியா? ஓகே, ஹேமா கூட்டிட்டு போய் அப்பாயின்மெண்ட் கொடுமா. ஓகே சார, தேங்க் யூ சார். இட்ஸ் ஓகே, வாங்க மேடம். முருகா, இந்த கம்பெனிலேயாவது ஒழுங்கா வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க, என் பேரு மைதிலி, உங்க பேரு? நீ பேசாத, எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ எங்க?
நம்ம வர்க் பண்ணல அந்த கம்பெனியோட பிரான்ச் தான் இது நான் எம்டியை பார்க்க வந்தேன் நீங்க என்ன மேடம் வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்களா எனக்கு இந்த ஆபீஸ் பிடிக்கல என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அந்த ராஸ்கல் தான் காரணம் இங்கேயும் அவ இருக்கான் நான் கிளம்புறேன் ஷூ மைத்திலி இரு நான் சொல்றது கொஞ்சம் கேளு இது பார் நேத்து நீ வீட்டை விட்டு போனதும் மது என்கிட்ட வந்து பேசினான் அவனும் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஓகே யூ நோ வாட் நான் கிளியர் பண்றேன் அவன் நேத்து வீட்டுக்கு வந்தது நீ இப்ப அவன் இருக்க ஆபீஸ்க்கு வந்தது இதெல்லாம் இயற்கையாவே நடந்தது இதுல அவன் மேல எந்த தப்பும் இல்ல சரி விடு இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி டீலா இல்ல அது சரி வராது புரிஞ்சு போச்சு அப்போ உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல இல்ல அது வந்து சொல்லு சொல்லு எனக்கு தெரியும் மதுவை பார்த்து நீ பயப்படுற எனக்கு என்ன பயம் இதே ஆபீஸ்ல வேலை செய்யற உன் வீட்டுல வந்து தங்குற என்ன நடக்குதுன்னு பாப்போம் That's Mightily! Yay! இன்னிமே மது உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு வச்சுக்கோயேன் அவனை ஆள வச்சு காலி பண்ணிடுறேன் ஆள் எதுக்கு நானே நாலு பேருக்கு சமம் நானே அடிச்சு காலி பண்ணிடுறேன் ஓகேவா ஓகே நான் எம்டிய பாத்துட்டு வரேன் எதுக்கு எம்டிய பாக்கணும் வெட்டி பையன் நாளைக்கு கூட பாத்துக்கலாம் வா லெட்ஸ் பார்ட்டி யே மச்சான் நேத்து நீ கிட்டார் ரொம்ப நல்லா வாசிச்ச மச்சான் இதுக்கு முன்னாடி கிட்டார் வச்சு கேட்டதே இல்லையே நீ தாடா நான் வாசிக்கிறேன் பாருப்பா ஏய் தபர் மச்சான் இதான்டா ரமேஷ் உசார் பண்ணின்னு இருந்தது ஏய் சூப்பர் டே ஏய் பெரிய இடமா இருக்கு போறது செம்மயா சீன் போறது மாமா வாவ் கண்டிப்பா உங்களே போறா டேய் ரமேஷ் மச்சான் ஹாய் 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 டா மச்சே என்னடா இவ்வளவு இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா இன்னைக்கு எச்சலக்குட்டி பவு பவு புச்சி குட்டி பவு பவு மியா குட்டி பவு 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 தங்க குட்டி பவு பவு தங்கா ரொட்டி பவு பவு வெள்ள கட்டி பவு 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 ஒத்த பார்வையில் புசுராய் எடுக்கிற ராக்கெட் போலவே தக்காதே தக்காதே சாக்லேட் போலவே ரொம்ப இனிக்கிற ரத்த கொதி பண்ணி எத்தாதே எத்தாதே முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடே கண்ணி மைத்திலே என் பாட்ட கொஞ்சம் கேளுட்டே எச்சல்ல குட்டி பவு பவு புச்சி குட்டி பவு பவு மியா குட்டி பவு 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 தங்க குட்டி பவு பவு தங்கா ரொட்டி பவு பவு வெள்ள கட்டி பவு 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 நீ என்னடி மாய செஞ்ச வைத்தியம்மா நாங்க சுத்துறோமே நீ எப்படி மைய வச்ச அழகா பிறந்ததுதான் தப்ப போச்சுடா உங்க புத்தி எல்லாம் கெட்டு போச்சுடா பெண்கள் பிறந்ததே ஆண்கள் ரசிக்கத்தான் உனக்கு தெரியுமே நடிக்காதடி முன்னக்கண்ணி மைதலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடு நீ வந்த பார்வை பாருடி 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 எங்க உசுறு எல்லாம் நீ அடி கலாபாசை 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 கலாபாசை
குட்டி மேனா, புச்சு குட்டி மேனா, மியா குட்டி மேனா. Tell a goody man, would you goody man, be a goody man, at the Alba Pola, Una Pata to me, then can knock a lamp for the day. Believe me, tell me, pick up a tap, will have been Sano here the day. I will have taken me, Pilpa Badate. You're not a mystical, what the Badate? What do you want to make a ticket for a day? Other Maria Galapa, but Chickadi. நீ மைதிலே பாட்ட கொஞ்சம் கேளுடி நீ வத்த பாட பாருடி 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 எங்க உசுறு எல்லாம் நீ அடி செல்ல குட்டி பவு பவு புச்சி குட்டி பவு பவு மியா புட்டி பவு 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 ஏ தங்க குட்டி பவு பவு தேங்காய் ரொட்டி பவு பவு வெள்ள குட்டி பவு 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 வத்த பார்வையில் உசுரை எடுக்கிற ராக்கெட் போலவே தகாதே தகாதே சாக்லேட் போலவே ரொம்ப இனிக்கிற ரத்த கொதி பண்ணி எத்தாதே எத்தாதே முண்டக்கண்ணி மைதில என் பாட்ட கொஞ்சம் கேளுடு என் முண்டக்கண்ணி மைதில என் பாட்ட கொஞ்சம் கேளுடு மது ஒரு நிமிஷம் மது ஒரு நிமிஷம் பேசணும் என்ன மைத்லி மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துட்டா தெரியுமா அதையே நீங்க என்கிட்ட சொல்றீங்க இல்ல மது மைத்லி கும்பகோணத்துல இருந்தப்போ யாரோ நாலு பேர் அவளை ஃபாலோ பண்ணாங்களா அதுல ஒருத்தன் மைத்லி சென்னையில இருக்கிறத தெரிஞ்சு இங்க வந்துட்டான் நேத்து ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான் என்ன பண்றதுன்னே தெரியல மைத்லியும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கா ஏதாவது பண்ணு மது பிளீஸ் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் சொல்றேன் அதாவது நீ சென்னையில இருக்க விஷயம் அவனுங்களுக்கு தெரியாது அவனுங்க இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் நீ வந்து நாலு காட்டு காட்டுனேன்னு வச்சுக்கோ அவனுங்க துண்ட காணும் துணிய காணும் கும்பகோணத்துக்கே ஓடி போயிடுவாங்க ஓகே நான் வரேன் ஆனா அது அவளுக்காக இல்ல உங்களுக்காக அப்ப இதே மைத்திலிக்காக கும்பகோணத்துல அவங்க நாலு பேரையும் அடிச்சிருக்கீங்க அப்ப நான் லவ் பண்ண அடிச்சேன் இப்ப நான் லவ் பண்ணல சரி வாங்க தேங்க்ஸ் மது கொஞ்சம் தள்ளியோகாரு சீட்டை பார்க் பண்ணிக்கிறேன் ஓகே போலாம் ஏய் தீபக்கு இங்க தானே வெயிட் பண்ணணும் டீ போடுங்க இன்ன காணமாடா அவனை அதான் எனக்கும் புரியல ஏய் வருவான்டா அவனுக்கு என்ன பிரச்சனையோ கண்டிப்பா வருவான்டா ஏய் அவன் என்னைக்குடா சொன்ன டைம்க்கு வந்துக்கறான் அன்னைக்கு கூட ஒரு மணி நேரத்துல வர நீ இழுத்து அடிக்கல நம்மள வெயிட் பண்றா ஒரு பொண்ணு வேண்டா எங்கடா வரான் சீ வேற தாங்க முடியல இவன் வேற ஒரு டீ தர மாட்டேங்கறான் டேய் இத காசு கிசு வச்சிருக்கியாடா நான் லைட்ல ஒரு டீ போடுறேன் ஒரு டீ இல்லையா டேய் வாண்டடா எல்லடா மச்சான் அவன் வரட்டடா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் ஏய் தீபக் வந்துடா ஹே தீபக் ஹாய் வாடா வாடா வா வாடா பங்கே இது எவ்வளவு நேரம் வந்து உடறாச்சா ஆமா ஆமா முதல்ல டீ சொல்லு பாசி டீ போண்ணா உடனே உடனே எனக்கு பண்ணு பாறா எல்லாருக்கும் போண்ணா டீ எப்பா ஒரு டீ நாளா போட்டு கொடு ஆளுக்கு ஒரு வாய் என்னடா நேத்து மயிலை பார்த்தடா ஏய் மயிலை பார்த்தியா ஏன்டா நீ இவ்வளவு சாகா வரீங்க பார்த்தது மட்டும் இல்ல நேத்து அவளை போட்டு செம்ம கலாய் கலாஸ் ஏய் கூட ஒரு குட்டியான வந்ததா குட்டியானா இன்னோட்டம் போடுதுன்றோ யூ 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 பாம்பே சர்க்கஸ்ல கொண்டு போய் விட்டா செம்ம சில்ற கலெக்ட் பண்ணும் போல இருக்கு அப்படியே இங்க ஒரு யானை வருது ஏய் ஓரமா போடா சிங்கம் சீரி வருது இல்ல மதியங்கறாங்க வந்தா ஏய் நான் ஒரு குட்டியான நேத்து வந்துச்சு சொன்னல ஆமா கும்பகோணத்துல அடி வாங்கினீங்க மறுபடியும் இங்க வந்து ஏன்டா பாட்டு பாடி கிண்டல்லாம் பண்றீங்க இவனுங்க தான் அந்த நாலு குட்டிச்சோர்களா மைத்திலி சொல்லிருக்கா கும்பகோணத்து நாலு குட்டிச்சவர்களை பத்தி ஏய் மைதிலி தான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டால தேவையில்லாம எதுக்கு எங்க விஷயத்துல மூக்க நினைக்கிற நான் மைதிலிக்காக கேட்க வரல அவ விஷயத்துல இருந்து நான் இன்னைக்கு ஒதுங்கிட்டேன் சகல இனிமே நாங்க ரகல பண்ண மாட்டோம் எங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு பெரியவரு எங்க வேகமா கிளம்புறீங்க மைதிலிக்காக கேட்க வரல மது என்ன கிண்டல் பண்ணது எதுக்குன்னு கேட்க வந்திருக்காரு எதுக்கு 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 ரெண்டு பேரும் பார்த்தா சூர்யா ஜோதிக மாதிரியே இல்ல இருக்குன்னு சொன்னீங்க மது நம்மள பாக்குற எல்லாருமே சூர்யா ஜோதிகா மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க கூட யோசிச்சு பாருங்களேன் நீங்க சூர்யா நான் ஜோதிகா அடச்ச உன் பேச்ச கேட்டு வந்த பாரு எல்லா லூசுங்களும் ஒண்ணு சேர்ந்து பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறத விட்டுட்டு உங்க ஃபியூச்சரை பாருங்கடா சொல்லிட்டாரா
எங்க ஃபியூச்சர் மைதிலியா புடிக்கிறதுதான் பெருசா சொல்ல வந்துட்டான். எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சூர்யா ஜோதிகா மாதிரி தானே இருக்கு. கணேசா காப்பாத்து போனை வாயாமல சத்தியமா, நீங்க சூர்யா ஜோதிகா மாதிரியே இருக்கிறீங்க மேடம். உங்களுக்கு புரியுது அவருக்கு புரியலையே, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. மது படத்துல சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களையும் மதுவையும் சேர்த்து வச்சிடறோம். பெருசு மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய ஐடியா எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகுமா? தீபக் வொர்க் அவுட் ஆகுமா? என்ன யோசிக்கிறாரு? ஆபீஸ் போடுங்க, நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்றோம். யோசிக்கிறத பார்த்தா தெரியலையா, அவன் சீன் முடிக்க ஆரம்பிச்சா. உங்களை மாதிரி என்ன வெட்டி பயணம் நினைச்சீங்களா? நான் வேலை கிடைச்சுதான்டா சென்னைக்கு வந்திருக்கேன். மைதிலி கிடைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, மத்தபடி நான் எப்போ வருவேன் எப்போ போவேன்னு தெரியாது. இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள்லாம் எனக்கு கூடக்கூடாது. என்னைய மதுவி சேர்த்து வைக்கல, உங்களை மது என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்று. டேய் மச்சான், ரேகாவை ஏமாத்தி ஆபீஸ் போட்டாச்சு. ஆமா ஆபீஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு சீன் கூட கிடைக்கலையடா, ஒருத்த கூட கதை சொல்ல வரலையடா. ஆமாடா, ஏன் நாம படம் பண்ண போறோம்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் ஒரு டைரக்டர் கூட வரல. மச்சான் இனிமே நம்ம எவனி நம்ப தேவைடா. சரி, நாமளே சுயமா யோசிப்போம்டா. ஓகேடா ஓகேடா மச்சான். இளையவன் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு, அனுப்பலாமா? நல்ல லவ் கதையா கேக்கணும். ஆமாண்டா மச்சான். வணக்கங்க. ஐயா எல்ஐசி ஏஜென்ட்ங்களா ஐயா? நீங்க என்ன கதாசிரியர் இளையவன்? நீ இளையவனா? பார்த்தா முடிய மாறுக்க முட்டி தேஞ்சு போச்சு, இங்கெல்லாம் எலும்பு தெரிஞ்சு போச்சு, மூணு விழுந்து போச்சு, கண்ணு வேற உள்ள போச்சு. இது பணிவு தம்பி. பணிவா? சரி, உனக்கு என்ன வயசாவது? கலைஞனுக்கு ஏது சார் வயசு? எனக்கு வயசு அவ்வளவு ஒண்ணு ஜாஸ்தி ஆகல. 45 வயசு முடிஞ்சு இப்ப தான் 30 வருஷம் ஆகுது. 75 வயசு. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்ப இத்தனை வருஷமா டைரி அடிச்சிருந்தியா? இது இல்லனா கம்பெனிக்குள்ள விட மாட்டேங்கறாங்களே. ஓஹோ, அது வேற இருக்கா? ஆமா. இந்த வயசுல நீங்க எப்படி காதல் கதை சொல்லுவீங்க? நான் இப்ப 16 வயசு பொண்ண காதலிக்கிறேனே. ஏய் என்னடா இது, 16 வயசு பிகராட்டோ? அவதான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 1960 நான் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அப்ப டைரக்டர்கள் எல்லி சார் டங்கன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம், அவங்க கூட ஒர்க் பண்ணீங்களா? என் கதையை சொல்லி அவங்க கிட்ட சான்ஸ் கேட்டேன், கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி, ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமா, நீங்க சொன்ன டைரக்டர் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் உயிரோடுங்களே, எப்படி? அவங்க எல்லாம் படம் பண்ணாங்க, நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. நான் படம் பண்ணாம சாக மாட்டேன். இவ இன்னும் எத்தனை ப்ரொடியூசர்களை டார்ச்சர் பண்ண போறானோ. ஐயா, உங்க கதையை முதல்ல சொல்லுங்க. என் கதைய படம் பண்ணணும்னா குறைஞ்சது 5 கோடி ரூபாய் ஆகும். உங்க பேங்க் பேலன்ஸ் காட்டுறீங்களா? முதல்ல கதைய சொல்லுங்க சார். கேசுக்கு என் கதைய கேட்டுட்டு அது பிடிக்கலன்னு என்ன வெளியே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல உள்ள லவ் சீன்களை எல்லாம் உருவி நீங்க வேற படம் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? டேய், நம்ம சீன் ஒரு விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? மச்சான், எவ்வளவு ஒருத்தன் லீக் அவுட் பண்ணிருக்கான்டா. என்னடா ஆபீஸ் பையன் மாத்தி ஆகணும். பெரியவர, எங்க மேல நம்பிக்கை இருந்தா கதைய சொல்லு, இல்லையா ஆனாலும் படம் முடிக்காம விட மாட்டேன். நான் வரட்டா? கால்நடையா வரும்போதே உனக்கு இவ்வளவா? இவங்கிட்ட என்னடா நாம கதையை கேக்குறது? ஆமாடா, புது புது படமா சீடிய வாங்கி அதுல இருந்து சீன உருவலாண்டா. இத தாண்டா பெரிய பெரிய டைரக்டர் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே பண்ணலாம். அண்ணாமலை படம் பாத்தீங்களா மேடம்? வந்து பாலுக்காரே
அடடா சூப்பர் பாட்டு பத்து வாட்டி பார்த்தா அதுல என்ன பாம்பு ரஜினி குஷ்பு பாம்பு ரஜினி குஷ்பு படத்துல பாத்ரூம்ல குஷ்பு மேடம் குளிக்கும் போது பாம்பு பிடிக்கிற சாக்ல ரஜினி சார் கடவுளே 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 அதுன்னு ஒர்க் அவுட் ஆனது பாம்பு ரஜினி குஷ்பு பாம்பு ரஜினி குஷ்பு மது ஸ்னேகா பாம்பு அதானே பாம்புக்கு எங்க போறது பாம்பு என்னடா இது நாம பாம்பு சின்னதான சொன்னோம் அதுக்கே நான் இப்படி பயந்து ஓடுறாங்க தெரியலடா மச்சான் ஒருவேளை வேற எதையோ நினைச்சிட்டு போறாங்க போலடா பாம்பு ரொம்ப சீரியஸா இருக்கோ ஹலோப்பா அம்மா எப்படி இருக்காங்க ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பாக்க சொன்னான் வேற எதுக்கு மேடம் கல்யாணத்துக்கு தான் கல்யாணத்துக்கு ஆமா மேடம் ஐயோ நான் இப்ப என்ன பண்றது கிராமத்து பொண்ண எங்க போய் தேடுவேன் நல்லா சொன்னீங்க நீங்களே நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல ஏன் அப்படி சொல்ற பின்ன என்ன மேடம் நீங்க ஏன் மது கேத்த கிராமத்து பொண்ணா மாறக்கூடாது ஆமாங்க என்னால முடியுமா முடியும் மேடம் உங்களால முடியும் நீங்க அழகா இருக்கீங்க கிராமத்து கெட்டப்ப உங்களுக்கு லட்சணமா இருக்கும் தேங்க்யூ உனக்குள்ள ஏதோ இருக்கு பாரு அப்படியே உள்ள இருந்து வருது மேடம் ஐயோ அழகு ராஜா சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிராமத்து பொண்ணா மாற ட்ரை பண்றேன் சரி மேடம் நீங்க கிராமத்து பொண்ணா மாறுங்க நான் வரேன் லட்டு போச்சு சரி போனா போட்டு மது வரதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகணும் அதுக்குள்ள வந்துட்டியா மது வாங்க மது நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களை பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு மது என்ன மது என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா எம்ஜிஆர் சரோஜா தேவி சிவாஜி பத்மினி ஜெமினி சாவித்ரி அந்த வரலாறுல இந்த ஸ்னேகா இந்த மதுவுக்கும் கண்டிப்பா இடம் இருக்கு என்ன மது பேசவே மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியும் நீங்க ஏன் அழகுல மயங்கிட்டீங்கன்னு மது மைத்திலி கூட வீட்டுல இல்ல தாராளமா உங்க மனச திறந்து என்ன நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லுங்க சொல்லுங்க மது மது உங்க வீட்டுக்கு எப்ப நான் மகாலட்சுமியா விளக்கேத்த வருது சொல்லுங்க மது சொல்லுங்க நீ என்ன பண்றீங்க பேசி பாத்துருக்கேன் அழகா பேசி கூட பாத்துருக்கேன் இப்படி கோமா பேசி பார்த்ததே இல்லையே என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீங்க கோபமா பேசினா கூட ரொம்ப அழகா இருக்கீங்க என்னது வெக்கமா என்ன அது இல்ல மது அந்த நாய் சிரிக்கியா முன்னாடி போக நீ கஞ்சி கலையை தூக்கிட்டு ஜபர்தஸ்தா பின்னாடி போக நீ முன்னாடி போக அவன் பின்னாடி போக அவன் முன்னாடி போக நீ பின்னாடி போக ஜோடி பொருத்தம் சூப்பர் விளையாடாதீங்க மது நான் உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணேன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா நீங்க உங்க அப்பா கிட்ட போன்ல நல்ல கிராமத்து பொண்ணா பாருன்னு சொன்னது எனக்கு தெரியும் இது பாருங்க உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு என் மாமனார ஊர்ல இருந்து வர சொல்லுங்க என்ன மருமகளே கூட்டிட்டு போவாரு ஏன் என்ன சிரிப்பு எங்க அப்பா கிட்ட கேட்டது வீட்டுக்காரி
வேலைக்காரி. வேலைக்காரியா? பரவாயில்ல விடுங்க. என்ன நீங்க காதலிக்கிறீங்க தானே? இல்ல இல்லையா? எனக்கு வழி அப்படியே நேர போ. நேர போனா செவருதா இருக்கு. முட்டிக்கோ முட்டிக்கவா? மது மது என்ன மது விளையாடுறீங்களா? இந்த அதிரடி ஸ்னேகாட்ட எல்லாரும் அஞ்சாம் தேதிக்குள்ள வாடகை தருவாங்க. ஆனா நீங்க எப்ப வேணா தரலாம். ஐயோ பரவாயில்ல மது, அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? சரி வாங்க மேடம். மேடம் ஐயோ என்ன, நம்ம தீபக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கோம். என்ன ஐடியா? ஹாய் ஸ்னேகா. ஹாய். ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சது? இல்ல உங்களுடைய அழகுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் அனுஷ்கான்னு வச்சிருக்கணும். அவசரப்பட்டு யாரோ உங்களுக்கு ஸ்னேகா. ஐயோ எக்ஸாக்ட்லி. பாருங்க உங்க டீம்ல தீபக் தான் அறிவாளி. தேங்க் யூ சோ மச். அது சீனா சொல்லுங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம். சீன் வந்து ஏற்கனவே நிறைய படத்துல வந்த சீன் தான். ஆனா நீங்க பண்ண புதுசா இருக்குமே. ஓ அப்ப சொல்லுங்க. மது எப்பவும் வீட்டுக்கு வரும்போது நீங்க காபி கொடுப்பீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு மது வரும்போது காபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருங்க. ஏ அப்ப நான் மயங்கி விடுவான். ஐயோ எதுக்கு? நியாயமா இந்த டிரஸ்ல உங்களை பார்த்தோனே மயங்கி விழணும். வேலையே அதனால தான் மாத்திரை கலக்க சொன்னேன். அப்ப கலந்துடலாம். மது மயக்கம் போட்டு விழுந்தோனே நீங்களும் மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க. நடிக்கணுமா? நல்லா நடிக்கறான்டா. கமிட் ஐட்டா பண்ணிதாங்க ஆவணும். சரி பண்ணிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் மயங்கனோனே உங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல தூக்கி போட்டு கதவை சாத்திடுவோம். கதவை சாத்திடுவீங்களா? அப்புறம் மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க டிரஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுக்கணும். இது டிரஸ் ஆல்ரெடி கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. மது உங்களை இந்த கெட்டப்ல பார்த்த உடனே உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏதேதோ 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 ஆயிடுச்சுன்னு மதுவா முடிவு பண்ணிப்பா. உங்க ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்க ரூட்டும் கிளியர், ஏ ரூட்டும் கிளியர், ஒரே கல்ல ரெண்டு மாங்க. வர்க் அவுட் ஆமா. இந்த மூஞ்சி இதுக்கு மேல யோசிக்கணும். எது இல்ல இதுக்கு மேல நீங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் பாத்துக்கணும்னு சொல்லவா. பெர்ஃபார்மன்ஸ் அது நான் தாறுமாறா பண்ணி எப்படியாவது ஓகே பண்ணி. இருங்க காபிலாம் போட்டு வச்சிட்டல? காபில மாத்திரையும் கலந்து வச்சோம்ல. அக்கா கொண்டு கொடுத்துச்சு. அவ அப்பிட்டு இந்தாங்க மது காபி. இருங்க இது சாப்பிடுங்க. ஸ்பெஷல் காபி. இவன் எதுக்கு இங்க வந்தா? அது வாடகை கொடுக்க வந்தாரு. இந்தா காபி சாப்பிட்டு போயிடு. எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த பரவாயில்ல நீ பிஸியா இருப்ப, இன்னொரு காபி போடல உனக்கு டைம் இருக்காது. இந்தா ஏ காபில ஷேர் தரேன். சரி சரி உடனே பேசுறது. இந்தா நீ ஒரு கிளாஸ் மயக்கு மருந்த கலந்த, ஆனா இங்க மூணு பேர் மயங்கி கிடக்குறாங்களே, என்னடா பண்ணின? எல்லா படத்துலயும் ஒரு கிளாஸ்லதான் மயக்க மருந்த கலக்குவாங்க, புரியுதா? அப்படி மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு கிளாஸ்லயும் மயக்க மருந்து கலக்குறேன். யாரு டே மச்சான், மைதிலி சீன்ல இல்ல, அவளா வந்து மாட்டிக்கிட்டான், புரியுதா? மதுவையும் சினேகாவும் தூக்கி இந்த ரூம்ல போட்டு, சரி? மைதிலி முட்டு நம்ம அழகா தூக்கி அந்த ரூம்ல போட்டு. ஹலோ ஹலோ ரஹீம், தீபக் என்னாச்சு? எல்லாம் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்குடா. சரி சரி பிளான சொதப்பிடாதீங்க, தெளிவா பாத்துங்க, முடிச்சு எனக்கு போன் பண்ணுங்க. ஓகே தீபக், நீ மட்டும் இந்த பக்கம் வந்துடாத. ஓகே 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 பை. மது மாட்டினடி, அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல செட் பண்ணிட்டோம், இப்ப நம்ம ரெண்டு பேரும் மதுரை ரூமுக்கு போறோம். ஐயா காளி, ஏ தீபக்கு வர மாட்டான். என்ன நடந்து மனசுல அவளுக்கு எந்திரிக்கிறதுல ஏந்து போயிடுங்க, இல்ல சென்னையில இருக்க மாட்டேங்க.
நம்மளும் எவ்வளவு சீன்களை புடிச்சு புடிச்சு சொல்லிதான் பாக்குறோம். என்ன இருக்க இடமும் கஞ்சிதான்டா கிடைக்குது. ஆனா மைதிலியை மட்டும் நம்மளால அடைய முடியலடா. அதுக்காக தீபக்கை இப்ப பாத்து நல்ல சீனா புடிச்சு சினேகா கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி மது சினேகாவும் சேர்த்து வச்சுட்டு மைதிலியை எப்படியா தூக்கிட்டு வந்துடும். அங்க பாரு நம்ம தீபக் மாதிரி தெரியல. ஆமா ஒரே போஷன்ல குடியிருக்காங்க. கண்டிப்பா வந்தா உஷார் பண்ண போறான். நமக்கு கிடைச்சத வச்சு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. இப்போ பிரியாணி கிடைக்காட்டி நம்ம புளி சாதத்துல முட்டையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லையா? தந்தூரி சிக்கன் கிடைக்காட்டி சரக்கு சைடிச்சா ஊரை நக்கிக்கிறது இல்லையா? நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியலடா? கட்டிங்கி ஊர்க்க வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல ஒரே குழப்பமா இருக்க. ஒரே குழப்பமா இருக்கதால தான் இவ கூட சுத்திட்டு இருக்கேன். ஆமா, அவன் பேர் என்ன? ஒரு வாரமா கேட்கணும்னு நினைச்சு மறந்தே போயிட்டேன். மாலதி மைதிலி லடி மாலதி மாலதி லடி கோமதி. எப்படி தீபக்கு அவன் ரூட்டை மாத்திக்கிட்டான்டா, நாம ரூட்டை மாத்திக்கிட்டு பத்தாவது தொத்துல பாக்கலாம். வாடா மச்சான், இனிமே வாழ்ந்தாலும் மைதிலி தான், செத்தாலும் மைதிலி தான். டேய் வாங்கடா, நீ ஓரமா போய் சாவுடா. இங்க சத்தி எங்க போலீஸ் கேஸ் மாட்டி மைதிலி நாமளே டீல் பண்ணிக்கலாம். என்ன கரண்ட் வேற அறுந்துருக்கு, தண்ணில பட்டிருக்கு, ஷாக் அடிக்குமே. சினேகா சினேகா, நான் குளிச்சிட்டு வந்துறேன். மைக்லி ரொம்ப கெட்டு போயிட்ட, தினமும் குளிக்கிற, உடம்ப பாத்துக்கோ. எங்க சினேகா மேடம், கரண்ட் வேற தண்ணில விழுந்திருக்கு. பாத்து தண்ணிய கம்மியா செலவு பண்ணு. காதலிய வாங்க மாட்டேன். எங்க மைத்திலி குளிக்க போவானு சொல்லுங்க. கரண்ட் வேற டேங்க் தண்ணில அறுந்து விழுந்திருக்கு. எனக்கு தான் தெரியுமே. என்னங்க சொல்றீங்க? மைத்திலி கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும். அததானே மறந்து யோசிச்சிட்டு இருந்தேன். உங்ககிட்ட சொன்னா புரியாது. மைத்திலி மைத்திலி மது மது மைத்திலி 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 டேய் இரு மைத்திலி நில்லு, குளிக்க போவாத, தண்ணில கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. ஓ ஆமா மைத்திலி, ப்ளீஸ் இங்க சொல்லாதீங்க. பாத்ரூம்ல வந்துறியா? எனக்கு தெரியடா உன பத்தி. இல்ல மைத்திலி, நான் சொல்றது கேளு. போடா இங்க இருந்து. மைத்திலி நில்லு. மைத்திலி 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 போடா இங்க இருந்து. மைத்திலி நீ வெளிய வா. நான் சொல்றேன் நீ வெளிய வா. கேட்க மாட்டே மைத்திலி, வெளிய வா. மைத்திலி சொல்றது கேளு. மைத்திலி சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் பிரா, நீ என்ன காப்பாத்தீங்க? என்னது எல்லாரும் வாங்க, இந்த போய் நீங்க கேட்க பாக்குறா. நீங்க என்ன காப்பாத்தீங்க? என்ன பண்ண பாத்தீங்க? தப்பா நினைக்காத, தண்ணில கரண்ட் பாஸ் ஆயிருக்கு. ஆமா ஆமா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப மைத்திரியவே கடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு எல்லாம் அவதான் கண்ணுக்கு தெரியல. யாரு யாரும் தெரிய மாட்டேங்க. ஏற்கனவே இவனை பார்க்கும் போதே எனக்கு சந்தேகம் தான். இவன் ஒரு மாதிரி தான் நடந்துட்டு இருந்தான். இன்னைக்கு இவனோட கலர் நல்லா தெரிஞ்சிட்டீங்க. நான் சொல்றது கேளுங்க. என்னாச்சு? நான் இவங்களை காப்பாத்தணும் தான் போனேன். ஏடே யாருக்கிட்ட கதை ஓடணும்? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். உன்ன நீ ஒரு மார்க்கமா தாண்டா இருக்க. என்னடா முறைக்கிற? இந்த காமோட்ல பொண்ணுங்களை பார்த்தாலே நீ ஒரு தினசா தாண்டா இருக்க. ராப்பகலா மேடம், நான் மட்டும் தூங்கி இருந்தா என் வீட்டுக்குள்ளே போந்து கை வச்சிருப்பா மேடம். இவன சும்மா இந்த மது மேட்ர ஸ்னேகா டீல் பண்ணுவா. எல்லாரும் கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? நாலு பேர் இருக்க காம்பவுண்ட்ல இப்படிதான் ஒரு பொண்ணை கட்டி புடிச்சு தூக்கிட்டு வருவியா? இந்த பேச்சுலர் பசங்க எல்லாம் குடி வைக்க கூடாது. அப்பவே நான் சொன்னேன். ஏன் தான் இந்த பசங்க எல்லாம் இப்படி வெறி பிடிச்சு அலையறானுங்களோ? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நான் மைத்திரிய காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன். இது நீங்க யாருமே நம்ப மாட்டீங்களா? ஸ்னேகா நீ கூட வா. இல்ல சரி வா, ப்ரூப் பண்ணி காட்டு வா. ஏய் என்ன, எல்லாம் ஓவரா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களா? வா இப்ப என்ன ப்ரூப் பண்ண போற? என்ன கூட்டி போய் சொல்றா? விடு மட்டும் உள்ள வா. என்ன? ஏய் நீ வந்து பாரு. மட்டும் விடு, நான் வர மாட்டே. விடு வா. யாரும் நம்பல இல்ல? ஆமா நம்பல. ஏய் மட்டும் ஐயோ பாருங்க, இதுக்கு மேல உங்க யாருக்கு மேல நம்பிக்கை இல்லனா போங்க உள்ள போய் தண்ணில கை வச்சு பாருங்க. ஸ்னேகா இப்போது புரியுதா? நான் தொட்டதுனால என் கையோட போச்சு. மைத்திரி மட்டும் குளிச்சிருந்தா இந்நேரம் செத்துருப்பா. ஸ்னேகா நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். நான் இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம தான் மதுவை தப்பா பேசிட்டாங்களே. நல்ல பையனை வீணா சந்தேகப்பட்டான். வாங்க வாங்க.
அவசரப்பட்ட மைத்திலி, அவசரப்பட்ட மதுவ இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. கேக்கலையே. நான் மதுவை பார்த்து பேசணும். பேசணுமா?
என்ன பேசணும்? தப்பெல்லாம் ஏமேலதான், அவங்கிட்ட சாரி கேக்கணும். எது சாரி கேப்பியா? சாரி மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது கேப்பியா? நான் லவ் பண்ற விஷயத்த அவங்கிட்ட சொல்லணும். என்னது நீ லவ் பண்றியா? நீ ஸ்னேகா ஷாக் ஆயிட்ட? ஷாக்கா? நான் செத்தே போயிட்டேன். நீ அவனை லவ் பண்ண நான் யார லவ் பண்றது? காமெடி பண்ணாத. ஏய், என் ட்ராஜடி உனக்கு காமெடியா தெரியுதா? சரி ஓகே, சப்போஸ் அவன் உன்ன லவ் பண்ணலனா? ஏற்கனவே அவன் லவ் என்கிட்ட சொல்லிருக்கான். கண்டிப்பா என் லவ் ஏத்துப்பான். எனக்கு அவன்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ப்ளீஸ் அவன்கிட்ட என் லவ் நீயே சொல்லிடு. ஓ, அதே நான் தான் செய்யணுமா? என்ன பண்ணி தொலைக்கிறதோ? என்னைக்குதான் என்ன மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஹீரோயின் ஆகுறதோ தெரியல. உனக்காக தியாகம் பண்றேன். ஏய், ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஏய், மறுபடியும் ட்ரை பண்ணி பாருடி. பார்க்கலாம். ஸ்விட்ச் ஆஃப். இப்போ என்ன பண்றது? எங்க போனான் தெரியலையே. ஏய், மதுவுக்காக ஃபீல் பண்ற மைத்திலியா நீ? அவன் பறந்து போனானே. மது வந்துட்டியா? மைத்திலி, நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நான் உன்னை விட்டு எங்க போயிட போறேன்? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? ஆனா நீதான் இப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காம சண்டை போட்டிருக்க. ரியலி லவ்வி. ஐயோ மது, வேண்டாம் மது. உனக்கு ரொம்ப குடைச்சல கொடுத்து நாங்களே ஸ்னேகா அடிச்சு விரட்டிட்டா, மனசு உடஞ்சு போயிருக்கோம். கும்பகோணத்துக்கே போறோம்டா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல மது. ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுறா. பசு கூட காசு இல்லடா. மது, நாங்க எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம். பத்தாதுடா. ஏண்டா திரும்பவே மாட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ராமது. தேங்க்ஸ் ராமது. நாங்க சாப்பிட்டு கிப்ட்டு பொறுமையா வரோம். சரி, கிளம்பு. பாத்துப்போம். வேணாம்டா, போறோம். சொல்லவே முடிய போறாங்க. மது எங்கிதா இருக்கான்? மது, மைத்லி, நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லு. மது இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். என்ன எதுக்கு வந்தா? ஷோ, என்ன அறிவு கடத்தனமா பேசுற? உங்க ரெண்டு பேரு காதலையும் சேர்த்து வைக்கதா சொல்ற. நீ உடனே கிளம்பிங்க வா. சரிடி, நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். வெயிட் பண்ண. எங்கடி மது வந்துட்டியா? அது பாரு, இத பாரு, உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு. ஓகே, பாது பேசு. மது, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினா தெரியுமா? என் கழுத்துல தாலி கட்டுறா? ஐயோ, என்ன பார்த்தாலே காமெடி தானா? இது ஒரு முக்கியமான விஷயம். உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அதோ பாரு. எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? மது, என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐ லவ் யூ மது. மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. இனிமே டும் 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 டா. எப்பவும் லூஸ் மாதிரி தான் பேசுறியா? ஏன்? ஐ லவ் யூ டா மது. இல்ல மைத்திலி, எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. அப்படிலாம் சொல்லாத மது. நான் கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வந்ததும் நான் தங்கின அதே வீட்டுல நீ தங்கினது, நான் வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல வேலை பார்த்தது, கரண்ட் மேட்டர், லிப்ட் மேட்டர்,
இப்படி எல்லாமே கோயின்சிடென்ட்டா நடந்தது. ஆனா நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதுல இருந்து உன்னை நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நீ ரொம்ப ஜெனியூனா நடந்துகிட்ட. அந்த ஜெனியூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உன்ன லவ் பண்றேன். ஜெனியூனா பழகுன ஒருத்தனை எப்படி லவ் பண்ண முடியும்? மது, நீ என்ன சொல்ற? ஸ்னேகா, என்னைக்கு நானும் மைத்திலையும் சண்டை போட்டு பிரிஞ்சமோ அன்னைக்கு நான் தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். ஃப்ரெண்டா பழகின ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு மைத்திலி என்கிட்ட நட்பை பத்தி சொன்னது மறுநாள் எனக்கு சரியா பட்டுச்சு. அன்னைக்கே என் மனசுல இருந்த காதல் எல்லாம் தூக்கி எறிஞ்சிச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகலாம்னு போய் பார்த்தேன், ஆனா ஊர்லயே இல்ல. அதுக்கப்புறம் தான் மைத்திலியை எதிர்பாராம நான் உங்க வீட்டுல சந்திச்சேன். மறுபடியும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தேன், ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே. நான் ஒரு தடவை மைத்திலி கிட்ட என் காதல சொன்னதுனால அவ என்ன பார்க்கும் போது நான் தப்பாவே நினைச்சேன். ஆனா சத்தியமா சொல்ற மைத்திலி, உன் மேல வச்சிருந்த காதல நான் எப்ப வாழ்ச்சிட்டேன். உங்ககிட்ட காதல சொன்னதுக்கு மன்னிப்பும் கேட்கிறேன். என்ன மன்னிச்சிரு. நாம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாமே. நோ மது, நோ, ஐ லவ் யூ. உன்னோட காதல மறந்துடு. என்னால முடியாது மது. முடியும் மைத்திலி. காதலுங்கிறது மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சிடும். எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறோம், ஆனா சில பொண்ணுங்களை பார்க்கும் போதுதான் காதல் வரும். என்ன அதை சொல்லதான் சந்தர்ப்பம் அமையறதில்ல. அதே மாதிரிதான் பொண்ணுங்களும் நிறைய பேரை சந்திப்பாங்க, அவங்களுக்கும் சந்தர்ப்பம் அமையறதில்ல. இப்படி வர சின்ன சின்ன காதல மறந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி பத்தோட பதினொன்னா வந்துட்டு போற காதல் ஏன் காதல் இல்ல? உண்மை என்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்த காதல். புரியுது மைத்திலி, காதல் வந்துருச்சுன்னா அந்த கடவுளை வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கஷ்டம்தான். நீ சொல்ற அதே காதல நானும் அனுபவிச்சேன், ரசிச்சேன், ரொம்ப வலிச்சது. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப தப்பு. நாம ரெண்டு பேரும் ராத்திரி பகல ஒன்னா சுத்திருக்கோம், அந்யூன்யமா பழகிருக்கோம், ஏன் ஒரே வீட்டுல ஒன்னா தூங்கிருக்கோம். அந்த புனிதம் நட்புல மட்டும்தான் இருக்கு. அதுக்காக நான் காதல வெறுக்கிறேன்னு சொல்ல வரல, நல்ல நட்பை கெடுக்கிற காதல மட்டும்தான் நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன். நீயே யோசிச்சு பாரு மைத்திலி, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த போது அதுல எவ்வளவு உண்மை இருந்தது. இல்ல மது, என்னோட வலி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் மைத்திலி பேசுறேன். நட்பா பழகும் போது ஒரு தவறான எண்ணம் கூட வரல, ஆனா காதல்னு வரும்போது காமமும் சேர்ந்து வருது. அது உண்மையான நட்பை அடியோட அழிச்சிடும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா கூட சரியா பேச முடியல, சாப்பிட முடியல, ஏன் நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒத்து வராத காதலை மறந்துட்டு வாழ்ந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? காதலை மறந்துட்டு வாழ்றது முடியாத விஷயம்தான், ஆனா அதை மறந்து வாழ்ந்தா எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்ப எனக்குள்ள காதல் இல்ல, என் மனசு லேசா இருக்கு. பிளீஸ் மைத்திலி, இனிமே நமக்குள்ள இந்த காதல் வேண்டாம், நாம நட்பாவே இருப்போமே. எனக்கு காதல் வந்தப்போ நட்பை பத்தி சொல்லி நீ தானே புரிய வச்ச. இப்ப நீ அந்த தப்பு செய்யலாமா? இப்ப உனக்கு அந்த காதல் வந்திருக்கு, அதே நட்பை பத்தி சொல்லி புரிய வைக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நட்புங்கிறது தண்டவாளம் மாதிரி, நட்பு கழகே தொடர்ந்து வர்றதுதான், தொட்டுட்டா ஆக்சிடென்ட் ஆயிடும். நீ என்ன தொடர்ந்து வா, ஆனா காதலுங்கிற எண்ணத்தோட என் கிட்ட வராது. அது உன்னையும் என்னையும் சேர்த்து அழிச்சு. நீ எல்லாத்தையும் மறந்துடுமா இல்லை, நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். பாய். மது, ஒரு நிமிஷம். பொதுவா ஒரு ஆணும் பொண்ணும் பழகுனாலே அந்த நட்பு காதல்ல தான் முடியும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நட்பு நட்பாவே தொடரலானு உண்மையா நிரூபிச்சிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ. காதலில் அறிமுகமானால் நட்பாய் இருங்கள், நண்பர்களாய் அறிமுகமானால் காதல் செய்யாதீர்கள்.